நாளில் உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பகுதியை நான் உங்களோடு கூட இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆமென். சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். இந்த மாதம் முழுவதும் தேவ சமூகத்தில் நாம் என்ன செஞ்சால் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ரெடியாக இருக்கிறீங்களா? நெகேமியா எழுதின சரித்திரம், நெகேமியாவின் சரித்திரம் 5:19 தயவு செய்து வாசியுங்கள். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நல்லா கவனிங்க, இங்க நெகேமியா ஒரு ஜபத்தை செய்கிறார். அதுல இப்படியே சொல்றார், ஆண்டவரே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியையும் எனக்கு நன்மை உண்டாக என்னை என்ன செய்தருளும்? நினைத்தருளும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக வேண்டும் என்றால் தேவன் அவனை என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இங்க இருக்கிற எத்தனை பேரை ஆண்டவர் நினைப்பார் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். காட்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும், நான் இப்படி சொல்றேனே, நான் குழந்தையாக இருந்தபோது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, நான் வளர்ந்த போது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. நான் குழந்தையா, அதாவது என் பையன் குழந்தையாக இருந்தபோது என் பையனை வந்து நான் தான் குளிப்பாடினேன், என் பொண்ணையும் நான் குளிப்பாடினேன். ஆனால் அவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டும் போது பாத்ரூம் சைடை என்ன செய்ய மாட்டான், நம்மளை விட மாட்டான், தானாக கதவை என்ன செஞ்சுக்கிறான், பூட்டிக்கிறான், திறந்தா கத்துறான் என்னமோ பண்ணுற மாதிரி. அப்போ அவன் என்ன ஸ்டேஜ்லேருந்து எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான்? குழந்தையாக இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து வளர்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அப்போது குழந்தையாக இருக்கும் போது என்ன டிபெண்ட் பண்ணியிருந்தான்? நானே அவனுக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றிருந்தான், அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்த உடனே நானே என்ன என்ன செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் அப்படி தானே பண்ணீங்க? நம்மளாம் அப்படி தான் பண்ணியிருப்போம், எல்லோரும் நம்ம அப்பா மாட்டேன். அப்போது ஒரு குழந்தைக்குரிய ஸ்டேஜிலிருந்து வளர்ச்சிக்குரிய ஸ்டேஜுக்கு வரும்போது ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? பார்த்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆமேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். இந்த ஸ்டேஜ் எப்படி மாறுதோ அதே போல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு. ஒரு குழந்தையாக இருக்கும்போது இன்னொருத்தருடைய ஜபத்தினால நம்ம என்ன செய்ய முடியும்? தாங்கிப்பட முடியும். ஒரு குழந்தை ஃபார் எக்ஸாம்பிள் ரட்சிக்கப்பட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் இன்னொருத்தருடைய ஜெபத்தை நம்ம என்ன செய்யலாம்? சார்ந்திருக்கலாம். எங்கள் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் நான் வளர்ந்த போதோ, நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டின உடனே நான் என்ன செய்ய ஆரம்பிக்க வேண்டும்னா, நானாக ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே நெகேமியா ஒரு வளர்ந்த தலைவனாய் நிற்கிறான். ஒரு தலைவனாய் அவன் என்ன சொல்றான்? என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை என்ன செய்யும்? நினைத்தருளும். அல்லேலூயா. இப்ப அங்க பாத்தீங்கன்னா பர்சனலா பேசுற ஆண்டவரோட இன்னைக்கு நமக்கு எல்லாம் என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனோடு இப்போ ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுறார், நான் என்னால் ஜெபம் பண்ண தேவையில்லை. அப்பா அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அதனால் நான் ஜெபிக்க தேவையில்லை. இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும்னா நீங்கள் தான் இனி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நான் ஒரு ஸ்டேஜ் சொல்லுவேன் அடிக்கடி, 12 வயசு ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மாவுடைய ஜெபம் அங்கே என்ன செய்யாது? பரலோகத்தில் செல்லுபடி ஆகாது. அதுதான் பெரிய பிரச்சனையே. 12 வயசுக்கு மேலே பிள்ளைங்களுடைய சேட்டெல்லாம் வித்தியாசமாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆஃப்டர் 12 யுவர் சில்ட்ரன் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் கதறலாம், ஜெபிக்கலாம், அது கொஞ்சம் கேட்கப்படலாம், அவ்வளோதான். மற்றபடி அவன் முழுக்க முழுக்க அவனுடைய கைகளில் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்பு அவன் சாப்பிடணும், அவன் ஜெபிக்கணும், அவன் என்ன செய்யணும்? வளரணும். அதுக்கு எந்த பெற்றோருடைய ஜெபமும் என்ன செய்யாது? செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த ஜெபத்துக்கு எஃபெக்ட் எவ்வளோ தான் இருக்குன்னா கொஞ்சம் தான் இருக்கும். அதே அவன் முழங்கால் போட்டு ஜெபித்தா அந்த ஜெபத்திற்கு வல்லமை அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், ஆண்டவரை பார்த்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வரணும். என் தேவனே
என்னை என்ன செய்யுங்க, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஆமேன். இப்படி உங்களால் சொல்ல முடியுமான்றது தான் இன்றைக்கு கேள்வி. ஆமேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? ஒருவேளை நான் எப்படி சொல்கிறேனே, நிறைய மீட்டிங்ஸ் போகிறவங்களுக்கு நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க பார்த்துருப்பாங்க, நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்க, நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு நம்மகிட்ட, அண்ணே நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் எனக்கு அவங்கள என்ன இருக்காது, ஞாபகம் இருக்காது. அவங்க யார் நான் யோசிப்பேன், ரொம்ப நேரம் யோசிப்பேன், இவங்க யார். கடந்த நாட்களில் 4 மாவட்டையில் நடந்த சம்பவம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து, பிரதர் நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் போயிட்டாங்க, அவர் மட்டும் வந்து பிரதர் நல்லா இருக்கீங்களா எனக்கு தெரியுதா அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்தேன். கொஞ்சம் அவராக அப்புறம் சொன்னார், நான் இந்த மாதிரி அரியலூரில் ராஜா பிரபாவுடைய சொந்தக்காரர் நான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் எனக்கு ஞாபகம் இல்லைன்றதை நீங்கள் முதல்ல எனக்கு சொல்லணும். ஏன் எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்களுக்கு எனக்கு என்ன இல்லை, அதிக தொடர்பு இல்லை. அதிக தொடர்பு இல்லை என்றால் எனக்கு அவங்கள ஞாபகத்துக்கு வராது. ஆமேன்னு சொல்லுங்கள் பாப்போம். அலையலோயா. சில தரமும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சொல்லுவேன், உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொய்யா சொல்லுவாங்க, உண்மையாக நினைச்சிருப்போம். ஏன்னா உங்களுக்கும் எனக்கு என்ன உண்டு, ஒரு தொடர்பு உண்டு. ஆமேன். உங்களை நினைக்கிறதுக்குரிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எனக்கு அதிகம் உண்டு. அதனால் நம்ம அப்போ ஒரு தொடர்பின் அடிப்படையில் தான் நான் என்ன செய்யப்படுகிறேன், நினைக்கப்படுகின்றேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்தால் ஒழிய தேவன் உங்களை என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு இங்கே ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நேரடி தொடர்பு இல்லை என்றால், இந்த மாதத்தில் இன்னைக்கு ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா, நான் என் தேவனால் நினைக்கப்பட வேண்டும். ஆமேன். என் தேவனால் நான் நினைக்கப்பட வேண்டும் என்றால், அவருக்கு நான் அறிமுகமான ஒரு நபராக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை டாக்டர் மன்மோகன் சிங்கை நம்ம எல்லாருக்கும் தெரியலாம், ஆனால் நம்ம ஒருத்தரையும் அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. இதே போலதான் இயேசுவின் நாமத்தினால பிதாவே உங்க சமூகத்தில் வருகிறேன்னு ஜெபிக்காத ஒவ்வொருவனுடைய நிலைமையும், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இயேசு தெய்வம், இயேசுவும் தெய்வம்னு சில பேர் சொல்லுவாங்க. இயேசுதான் தெய்வம்னு உங்களுக்கு தெரியலாம், ஆனா இயேசுவின் பெயராலே பிதாவை நோக்கி பேசாத எந்த ஒரு நபருக்கும் இயேசுவுக்கும் தெரியாது, பிதாவுக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்ல, உங்களை அறிய என்ன சொல்ல, உங்கள் நாம் சில பேர்லாம் சொல்லியிருக்காரு, என் நாமத்தினால பிசாசிகளை ஓட்டினே அற்புத அடையாளங்களை சொன்னேன்னு சொன்னாலும் என்னன்னு சொல்லுவாராம், உங்களை ஐ டோன்ட் நோ யூ அப்படின்னு வாரான், ஹூ யூ ஆர் அப்படின்னு வரான், யார்ப்பா நீ, புதுசாக இருக்கிற. அவர் சொல்ல, ஐயோ ஆண்டவரே உங்கள் ஊழியக்காரனாக இருந்தேன், அற்புதம்லாம் செஞ்சேன்னு சொல்லுவாங்களாம். அப்படி சொல்ல, எனக்கு தெரியாது, உன்னை தெரியவே தெரியாது, லிஸ்ட்லேயே இல்லையாப்பா நீ. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனால் நினைக்கப்படும் அளவிற்கு வாழ வேண்டியது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நினைக்கப்பட்டால் போதுமா பிரதர் அப்படின்னு கேட்டால், நினைக்கப்படுவது தான் பிரதானம். சங்கீதம் 115:12 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்கு மிக முக்கியமான ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனால் நினைக்கப்படுதல். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அது அந்த ஜபத்தை தான் இந்த மாதம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நாம் மனசுக்குள்ளார எழுதி வைத்து கொண்டு ஜெபிக்க போகிறோம். என்னென்னலாம் செஞ்சால் கர்த்தர் நம்மை நினைப்பார்ன்றதை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். இது வந்து லைஃப் லெசன். என்ன லெசன் இது, வாழ்க்கை பாடம். இந்த புஸ்தகம் முழுசையும், நெகேமியாவின் புத்தகத்தை முழுவதையும் நாம் தியானிக்க போகிறோம். இதில் இருக்கிற வசனங்கள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் முழு வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கிற பாடமாய் மாறப்போகிறது. ஆமேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, நெகேமியா இதே வார்த்தையை இன்னும் 2 இடத்துல சொல்கிறார். எடுத்து வாசித்து பாருங்கள், நெகேமியா 13:14. நெகேமியா 13:14. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். இந்த காரியத்திலே என்னை என்ன செய்யும்,
நினைத்தருளும். இங்க ரெண்டாவது ஜெபம் என்றார் திரும்ப, தேவ ஆலயத்திலே நான் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை என்ன செய்தருளும், நினைத்தருளும். மூன்றாவதாக திரும்ப ஒரு இடத்துல சொல்லுகிறார், எடுத்து வாசித்து பாருங்கள், 13:22 வாசியுங்கள். 13:22, ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளும், இதை குறித்து நீர் என்னை என்ன செய்தருளும், நினைத்தருளும். உம்முடைய மிகுந்த கிருபையின் படி எனக்கு இறங்குவீராக, உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. அல்லேலூயா. சரி, அடுத்ததாக அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசியுங்கள், 13:31. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து நினைத்தருளும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன நல்லா கவனிக்கணும். நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் கொடுக்க விரும்புகிறேன். 4 காரியங்களிலே நெகேமியா தேவனிடத்துல இதற்காக என்னை நினைத்தருளும் என்று செபிக்கின்றார். அல்லேலூயா. நான் சொன்னேன், தேவன் உங்களை நினைத்தால் அது என்னது, ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை நினைப்பது என்றால் உங்களை மட்டுமல்ல, உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் யார் நினைக்க ஆரம்பிப்பா, ஆண்டவர் நினைக்க ஆரம்பிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்போ யூதா இருக்கிறான் அப்படின்னா, யூதாவை பத்தி ஆண்டவர் என்ன செய்யணும், நினைக்கணும். நினைக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். டேனி இருக்கிறான்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை கடை வைக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நினைக்கிற மாதிரி என்ன செய்யணும, ஜேம்ஸ் நினைச்சிடலாம், சர்ச்சு நினைச்சிடலாம், ஆனால் யார் நினைக்கணும், கர்த்தர் நினைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்போ ஒருவேளை ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு நானே ரெடியாக இருந்தாலும், கர்த்தர் அதை என்ன செய்யணும், அனுமதிக்கணும். காட் சாங்ஷன் இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும், வெளியே வரும். இல்லாட்டி அது என்ன செய்யாது, வெளியே வராது. பல பேருக்கு பல ஆயிரம் பணங்கள் அடைபட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு மனசு இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மனசு இருக்கு, ஆனால் யாருக்கு இன்னும் நினைப்பு வரல, கர்த்தருக்கு இன்னும் நினைப்பு வரல. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்தால் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, ஆண்டவர் நம்மை நினைப்பதற்கு இந்த புஸ்தகத்தில் நெகேமியா சொல்லுகிற 4 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு, இந்த 4 காரியங்களை உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் எழுதி கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். அதற்கு பின்பு நாம் செபிக்க போகிறோம். தயவுசெய்து முதல் காரியத்தை 5:19 தயவுசெய்து மறுபடியும் வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரு. நல்லா கவனிக்கணும். நெகேமியா இஸ்ரவேல் தேசத்துக்காக ஒரு காரியத்தை செய்தான். இஸ்ரவேல் தேசத்தில் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள், பணக்காரர்கள் இருந்தார்கள், ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த தேசத்தில் வாழ்ந்த ஒருவருக்கும் இல்லாத ஒரு எண்ணம் நெகேமியாவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. நெகேமியா 1:2 வாசிங்க. என் சகோதரரில் ஒருவனாகி, இவர் அரண்மனையில இருக்கும் போது, சூசான் அரண்மனையில இருக்கும் போது, அவருடைய சகோதரர்கள் ஒருவனாகிய அனானியும் வேற சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். நல்லா கவனிங்க. இவருடைய பிரதர் ஒருத்தர் வர்றார், இவருக்கு கூட பிறந்த பிரதர் யூதாவில இருந்து வர்றார். அவரோட சில ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரிக்கிறேன். ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நம்ம தேசம் எப்படி இருக்கு அப்படின்னு இவர் என்ன செய்கிறார், விசாரிக்கிறார். விசாரித்த போது அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். போதும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு இன்ஃபர்மேஷன் வருகிறது. என்ன இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கு, எருசலேம் இடிபட்டிருக்கு,
தேசத்துல எல்லா ஜனங்களும் அவமானத்திலையும் நிந்தையிலும் இருக்கிறாங்க. ஏன்னா என்ன கிடையாது, அவங்களுக்கு ஒரு நல்ல பட்டணம் கிடையாது. அந்த காலத்துல ஒரு நல்ல சிட்டியில வாழணும் அப்படின்னா அந்த சிட்டி ஃபோர்டிஃபைட் சிட்டியா இருக்கணும். சுத்தி என்ன பண்ணிருக்கணும், கோட்டை கட்டியிருக்கணும், கோட்டை சுவர்கள் பெருசா இருக்கணும். இவங்க ஊரோட கோட்டை சுவர் இடிஞ்சிருச்சு, இவங்க ஊர்ல இருந்த தேவாலயம் போயிருச்சு. ஒரு ஊர்ல கோயில் இல்லை, ஒரு ஊர்ல சுவர் இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னா அந்த காலத்துல அந்த ஊர் மாதிரி கேவலமான ஊர் எதுவுமே கிடையாது. ஆமென். அப்படி ஒரு நிந்தையும் அவமானத்தையும் இஸ்ரவேலர்கள் அனுபவிப்பது நெகேமியாவுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே யாருக்கு தெரியும்? நெகேமியாவுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. நெகேமியா ஒரு இஸ்ரவேலன், இவனுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அவன் சகோதரனும் வேறு சில மனிதர்களும் அவன் அவன்கிட்ட வந்து பேசும்போது ஏற்கனவே தெரிந்த ஒரு காரியம் அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு பூதாகரமாய் வெடிக்க ஆரம்பிக்கின்றது. நல்லா கவனிக்கணும். வெடிச்ச உடனே அவன் பண்ற ஒரு காரியத்தை நான்காம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி. நல்லா கவனிக்கணும். அவர்கிட்ட அந்த செய்தி வந்த உடனே அவரால் நிக்க கூட முடியலன்னு சொல்லியிருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரா, கீழே அப்படியே உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து, வேலைக்கு போனாரா நான் தெரியல, ஏன்னா முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர். நெகேமியாவை பற்றி நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார் இந்த நெகேமியான்னு. இந்த நெகேமியாவால் அந்த துக்கத்தை தாங்க முடியல, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கின்றார். அல்லேலூயா. இவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்து எவ்வளவு காலம் ஜெபம் பண்ணார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பிரச்சனை வந்திருக்கு நம்ம கையில், ஒரு மோசமான நிலையில தேசம் இருக்கிறது அப்படின்னோடனே தேசபக்தி ஒரு கிளர்ச்சியாக என்ன செய்து கிளம்புது. சில நேரம் நமக்குள்ளே இருந்த ஜப ஆவி என்ன செய்யும்னா அப்படி தான் கிளம்பும், ஒரு பயங்கரமான வைராக்கியமாக நான் இன்று முதல் ஒரு மணி நேரம் தேசத்திற்காக என்ன செய்வேன், ஜெபிப்பேன் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ண ஆரம்பித்து ஒரு வாரம் வண்டி நல்லா என்ன செய்யும், சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரம் கழித்து முக்கால் மணி நேரம் ஆகும், ஒரு மாதம் கழித்து அரை மணி நேரம் ஆகும், அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அந்த ஜெப நேரமே என்ன செய்யாது இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு எழுப்புதல் செய்தியை கேட்ட உடனே என்ன செய்யும், திரும்ப எழுப்புதல் வரும். இப்படி தான் நமக்கெல்லாம் நார்மலாக நடக்கிறது. ஆனால் இந்த நெகேமியாவுக்கு அப்படி நடக்கலை. ஏன்னா இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வசனத்தில் ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மாத குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாப்போம் என்னென்னு கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையான கணக்கின்படி யூத கேலண்டர் படி 20 மாசம் கிஸ்லேயு அப்படின்ற மந்த் எப்படின்னு கேட்டிங்கனா அவங்களுக்கு 9th மந்த். எத்தனாவது மாசம், 9th மாசம். நம்முடைய கால கணக்கின்படி டிசம்பர் மாதம். எத்தனாவது மாசம், டிசம்பர் மாதம். நடக்கிற சம்பவம் என்ன, இவர்கிட்ட ஒரு செய்தி வந்துச்சு, ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 2:1 வாங்க. இப்போ 2:1 நீசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கேன். நல்லா கவனிங்க. இந்த நீசான் மாதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதர்களுடைய கேலண்டர் படி 1st மாதம். எத்தனாம் மாதம், இப்போ 9th மந்த்ல இருந்து, கிஸ்லே அப்படின்ற 9th மந்த்ல இருந்து இவர் வந்து நிசான் என்று சொல்லக்கூடிய 1st மந்த் வரைக்கும், அதாவது டிசம்பர் டு ஜான்வரி, இவர் என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு, சத்தம் போடு சத்தமா சொல்லுங்க, 4 துக்கப்பட்டு ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி ஜபம் பண்ணிட்டே இருந்துக்கிறாரு. மொத்தமாக ஒரு 6-7 வசனத்தில் இதில் சொல்லிட்டதுனால நமக்கு டக்குன்னு ஏதோ நெகேமியா அப்படியே உணர்ச்சி வசப்பட்ட உடனே அவனால் உட்கார்ந்துருக்க முடியவில்லை, எழும்பி போய் ராஜா பக்கத்தில் நின்னான்னு நம்ம நினச்சிருவோம். இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை அவசரப்படாதீங்க. சில காரியங்களை நம்ம பலத்தாலேயோ நம்ம பொசிஷனாலேயோ என்ன செய்ய முடியாது, ரீச் பண்ண முடியாது. நான் இந்த நெகேமியாவுடைய பொசிஷனை சொல்லட்டுமா, நெகேமியா யாருன்னு சொல்கிறேன். நெகேமியா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன், கப் பேரர் அப்படின்னு இருக்கு. கப் பேரர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜா எதை சாப்பிட்டாலும், ராஜாவும் ராணியும் என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடை முதல்ல டேஸ்ட் பண்ணுறது யார், இவன் தான். நல்லா கவனிக்கணும். ராஜாக்கள் இந்த பொசிஷனுக்கு ரொம்ப நம்பிக்கையான நபர்களை மட்டும்தான் வைப்பாங்க.
ஏன் அப்படி நம்பிக்கையானவர்களை வைப்பாங்க அப்படின்னு கேட்டால், அவன் தான் நமக்கு என்ன வைக்க மாட்டான், பாய்சன் வைக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு இவன் தான் ஊற்றி கொடுக்கணும், இவன் குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது, நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பொசிஷன். இன்னும் சொல்லணும்னா ராஜாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஈவன் ஒரு கமெண்ட்ரியில் வாசித்தேன், ராஜா தன் மனைவியோடு அமர்ந்து பேசி கொண்டிருந்தாலும் கப்பேரர் பக்கத்தில் இருக்கலாமா? அப்போ பார்த்துக்குங்க எவ்வளோ நெருக்கமான பொசிஷன். அப்போது ராஜாவுக்கு மனைவி பக்கத்தில் இருக்கும் போது கூட இவன் கூட உட்கார்ந்துருக்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சு? இடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, பொசிஷன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு. அந்த அந்தஸ்தை அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டால் உடனடியாக நினச்சிருக்கலாம், பயன்படுத்தியிருக்கலாம். அட்வான்ஸ் கேள்விப்பட்டான், செய்தியை கேட்டவுடனே ஆண்டவரே பொங்கி எழுகிறேன் அப்படின்னு வேகத்தில் போய் என்ன செஞ்சுருக்கலாம், செஞ்சுருக்கலாம். அப்படி நெகேமியா செய்யவில்லை. அல்லேலூயா. நெகேமியா ரொம்ப தெளிவாக, அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் எதை செய்தாலும் அது யாரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தேவனாலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. காட்ஸ் அப்ரூவலுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், காட்ஸ் டைமுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், கர்த்தருடைய சமயத்துக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ராஜா கிட்ட போய் இவராக ஓப்பன் பண்ணவே இல்லை மேட்ரை, ராஜாவாக தான் என்ன செய்கிறாரு மேட்ரை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், இவனுடைய உள்ளம் அந்த வேதனையை சுமந்து சுமந்து இவனுடைய முகம் என்ன ஆயிடுச்சுன்னா வாடலாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. 4 மாதத்தில் இவனுக்குள்ளார ஒரு ஜுரம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ராஜா கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன நெகேமியா கொஞ்சம் டல் அடிக்கிறானே கொஞ்ச நாளாக, என்னதான் இருந்தாலும் ராஜாக்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கும், நம்ம ராஜா நம்ம வேலைக்காரன்ட்ட போய் எப்படி கேட்கறது அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன்லேயே இருந்தான். கொஞ்ச நாள் போச்சு, இவன் வியாதி ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நெகேமியாவை பார்த்து ராஜா கேட்குறான், வாசிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தை 2வது. ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். எனக்கு நல்லா தெரியுது உனக்கு என்ன கிடையாது, வியாதி கிடையாது, ஆனா உன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று போட்டு ரொம்ப காலமா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, குழம்பிக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. அப்பையும் பாருங்க பைபிள் சொல்லுது, ராஜா கேட்கிறார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நம்மளா இருந்தா டபக்கடை என்ன செஞ்சிருவோம், இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா நான் போய் எங்கள் ஊரை என்ன செஞ்சுட்டு வந்துடுவேன், கட்டிட்டு வந்துடும், ஒரு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு படக்கம் அடிப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிற அந்த இடத்துல அவன் என்ன செய்தான், அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்தேன். அதாவது அவனுக்கு ராஜாவோட சமூகத்தில் இவன் ஜபம் பண்ணால் மனசுக்குள்ளார ஜபம் பண்ணவே முடியாது, ஏன்னா ஒரு யூதனுக்கு மனசுக்குள்ளார ஜபிக்கிற ஜபமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஜபம்லாம் டபக்குன்னு கையை தூக்கிட்டு எங்கே வச்சிருவான். ஆஸ் எ ஜூ அவன் பண்ணுறது அப்படி தான், அவன் டக் நீ யூதர்களுடைய ஜபத்தை வேணா நான் உங்களுக்கு கிளிப்பிங்கை வச்சுருக்கேன், அவங்க ஜபம் பண்ணுறதையும் பைபிள் வாசிக்கிறதையும் பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்க, நம்மளாம் பைபிள் வாசிக்கிறது ஒன்றுமே கிடையாது. அவன் அந்த பைபிளை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி ஆடி ஆடி தான் வாசிப்பான். நீங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் போய் தேவாலயத்தில் ஜபம் பண்ணுற பேட்டர்னை வீடியோவில் பாருங்கள், வீடியோ கிளிப்பிங்ஸ் நிறையா போட்டிருக்காங்க யூடியூப்பில், ஒரு யூதன் எப்படி ஜபம் பண்ணுவான் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா இப்படி கையில் வச்சுட்டு இப்படி ஆடி ஆடிக்கிட்டே தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஐடலாக இருக்கக்கூடாது அப்படின்னு, சும்மா நிற்கக்கூடாது அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான். நம்மளுங்க ஜெபத்தில் இப்படி ஆடுறதே அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டாங்களோ தெரியாது, ஆனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் என்ன பண்ணிட்டு தான் இருப்போம், ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாடியில், ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் யூதர்கள் அப்படி தான் பண்ணுவான். இப்போ இவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து இப்படி ஆடி இருப்பான், ராஜா பார்த்துருப்பான் என்ன பண்ணுறான் இவன், என்னமோ வித்தியாசமாக பண்ணுறானே. அவன் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ராஜாவை நோக்கி சொல்கிறான், எங்கள் தேசத்துக்கு நான் போகிறதுக்கும் எனக்கு வழிக்கு லெட்டர்ஸும் பணமும் என் தேசத்தை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு அதை அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன, இவன் தேசத்தை கட்டலான்னு போகிறான், அந்த ஏரியாவில் ஏற்கனவே இருக்கிற கவர்னர்ஸ் இவனுக்கு புதுசாக கவர்னராக பொது பொறுப்பு கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் பானபாத்திரக்காரன், கப் ஹோல்டர், ராஜாவுக்கு நெருக்கமானவன், இப்போ இவனுக்கு இன்னொரு பொசிஷன் கொடுக்கப்படுகிறது, ப்ரொமோஷன். என்னன்னா த கவர்னர் ஆஃப் ஜெருசலேம், அல்லேலூயா, கவர்னர் ஆஃப் ஜுடேயா, யூதாவின் ஆளுநர் என்கிற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ அது வரைக்கும் பாத்திரத்தை தூக்கி சுமந்தவன் தன் தேசத்தை தன்னுடைய கரங்களில் சுமந்து கொண்டு அவன் வர்றான், வர்ற வழியில் பக்கத்தூர்காரனுக்கெல்லாம் செம்ம டென்ஷன், என்னடா ஒரு யூதன் திரும்ப வந்து ஆளுகையை நிலைநாட்டுவதா அப்படின்னு சொல்லி, இவன் என்னடா கட்டிட போகிறான் தேசத்தை, இவன் என்ன பண்ணிட போகிறான், இவன் கட்டினா ஒரு நரி ஏறி போனால் என்ன செஞ்சிடும், விழுந்துடும் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். இத்தனைக்கும் மத்தியில், எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நெகேமியா தன் தேசத்து ஜனங்களுக்காக அரண்மனையை கட்டி முடித்தான், அந்த அலங்கத்தை கட்டி முடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் சொல்கிறான் ஆண்டவரே,
எவ்வளோ காலம் செபம் பண்ணி காத்திருந்து பெர்மிஷன் வாங்கி இப்போ வந்த அலங்கத்தை என்ன செஞ்சுருக்கிறேன், கட்டியிருக்கிறேன். இந்த ஜனத்துக்காக நான் செய்த எல்லாவற்றிற்காகவும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அலையலூயா, அலையலூயா. ஐயா, நீங்கள் தேவனுடைய ஜனத்துக்காக, ஃபார் த சிட்டி ஆஃப் காட், தேவனுடைய நகரத்திற்காக, சுவிசேஷத்திற்காக, ஆண்டவருக்காக நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டதலாய் நிற்கும். அலையலூயா, அலையலூயா. உங்களை நான் சொல்கிறது நல்லா புரியுதா? நீங்கள் ஒரு ஊழியத்துக்காகவோ ஒரு ஆண்டவருக்காகவோ, நான் போய் இன்றைக்கி ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணுறேன், நீங்கள் ஏசபாவை பற்றி ஒரு நாலு பேருக்கு சொல்கிறீங்க, அது யூ ஆர் பில்டிங் த சிட்டி ஆஃப் காட், தேவனுடைய நகரத்தை கட்டுவதற்கு ஒரு அடையாளம். ஒரு ஆத்துமா உங்ககிட்ட வர்றாங்க, ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வர்றாங்க, ஹெல்ப் கேட்டு வர்றவன் எப்பயுமே என்ன செய்வான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான், அப்படி தானே? சொல்லுங்கள், உதவிக்குன்னு வர்றவன் என்ன செய்வான், கொஞ்சம் நேரம் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பான். நீங்கள் வந்தவனை டப்புக்குன்னு அனுப்பிடக்கூடாது, என்ன செய்யணும், டக்குன்னு வாப்பா, உனக்கு நான் செய்யக்கூடிய இந்த உதவியோட ஒரு பெரிய உதவி இருக்குது, அது இயேசு. ஆமென். இயேசு அறிமுகப்படுத்துங்கள், ராஜ்யத்தை கட்டுங்க. நீங்கள் ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிக்க ஆரம்பிக்க கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். ஆமேன். கர்த்தர் உங்களை நினைச்சா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அதுதான் சொல்கிறான், இந்த ஜனத்துக்காக நான் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்துருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. திருச்சபைக்காக, ஊழியத்திற்காக, அல்லது தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, ஆத்தும ஆதாய பணிக்காக நீங்கள் எதை செய்தாலும் அந்தடைய கணக்கு ரெக்கார்டு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அது நிமித்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ரெண்டாவது, எதற்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? 13:14 வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 13:14. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை. நல்லா கவனிங்க, இங்க அலங்கத்தை கட்டிட்டார், வால்ஸ் எல்லாம் கட்டியாச்சு, உள்ள தேவாலயம் இருக்கு. அந்த தேவாலயத்தில் ஆலய முறைமைகள் இருக்குது. என்ன இருக்குது? நல்லா கவனிக்கணும். ஒரு சர்ச்னா ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், இந்த ஆர்டர் சர்வீஸ் ஆர்டர் இருக்குது. ஒவ்வொரு ஆராதனைகள் நம்ம வச்சுருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆராதனை, நாளை காலையில் பெண்கள் ஜெபம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரேயர்ஸ் வச்சுருக்குறோம். இப்படி நம்ம வாழணும் அப்படின்ற சில முறைமைகளை வச்சுருக்குறோம். ஒரு கிறிஸ்தவனா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன செஞ்சுருக்குறோம், நம்ம வச்சுருக்குறோம் கர்த்தருடைய வார்த்தையின்படி. இப்போது அந்த கர்த்தருடைய வார்த்தையை செய்யாம இஸ்ரவேல் ஜனங்கள் பலர் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய் போய் கொண்டிருந்தார்கள். நெகேமியா அலங்கங்கள் எல்லாம் கட்டி முடிச்ச உடனே திரும்ப பாபிலோனுக்கு போயிட்டார். திரும்ப எங்க போயிட்டாருன்னா, கப்பேரரா இன்னொரு பொசிஷன் போயிட்டார், ராஜா கிட்ட திரும்ப. ஏன்னா அலங்கம் கட்டி முடிச்ச உடனே பக்கத்தூர்காரன் ஒரு லெட்டர் போடுறான், நெகேமியா தன்னை ராஜாவாக என்ன செய்ய போறான், பிரகடனப்படுத்தி கொண்டு உமக்கு எதிராக புரட்சி பண்ண போறான்னு ஒரு லெட்டர் போயிருது அகாஸ்வேர் ராஜாவுக்கு. உடனே அகாஸ்வேர் ராஜா சொல்கிற, நெகேமியா நீ திரும்ப வந்துரு, உன் கவர்னர் போஸ்டிங் வேலை முடிஞ்சிருச்சு, நீ தான் அலங்கத்தை கட்டிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிட்டுறான். இவன் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தலைவனாக என்ன செஞ்சுட்டான், திரும்ப போயிட்டான். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழித்து திரும்ப எருசலேமுக்கு நெகேமியா என்ன செய்யப்படுகிறான், அனுப்பப்படுகிறான். அப்படி திரும்ப அனுப்பப்பட்ட போது வந்து பார்த்தா இவன் அதுக்கு முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டான், நல்ல நாடு, நல்ல அரண்மனை, நல்ல கோபுரங்கள்லாம் கட்டிட்டு போயிட்டான். ஆனால் வந்து பார்த்தா உள்ளே இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன இல்லை, சரியா இல்லை. ஆராதனை முறைகள் என்ன செய்யலை, சரியா இல்லை. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அந்த முறைமைகளை திரும்ப சீர்படுத்தினான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டால், ஜனங்களை அவன் என்ன செய்கிறான், சீர்படுத்துகிறான். ஆமேன். நீங்களும் மற்றவங்களை என்ன செய்ய முயற்சிக்கணும்னா, சீர்படுத்தணும், மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அதனால தான் பைபிள் சொல்லிக்குது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீங்க. நாளானது எவ்வளவு சமீபத்து வருகிறதை நீங்கள் காண்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக என்ன செய்யணுமா, புத்தி சொல்லணும். இந்த கமாண்ட் வந்து பாஸ்டருக்குரியதில்லை, யாருக்குரியது, விசுவாசிகள். நீங்களே என்ன செய்யணும், மற்றவங்கள்ட்ட புத்தி சொல்லணும். அப்போது அந்த காரியங்களில் நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்மை நினைத்தருளுகிறார். அல்லேலூயா. இங்கே சொல்கிறார், உம்முடைய ஆலயத்திற்காகவும் ஆலயத்தின் முறைமைகளுக்காகவும் நான் கொண்ட எல்லா பக்தி வைராக்கியத்திற்காக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. ஆமென்.
ஹலேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்துக்காக அவர் சொல்றார், வாசிங்க பாப்போம் 22 வாசிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு, உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி, உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. ஹலேலூயா. இங்க மூன்றாவது ஒரு காரியத்துக்காக நினைத்தருளும் சொல்றார். எதுக்காக அப்படின்னு கேட்டா, அவர் என்ன பண்ணாரா, ஓய்வு நாளை பரிசுத்தமாக்க ஜனங்களுக்கு போதித்தது மாத்திரம் அல்லாமல் ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்தாராம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஓய்வு நாளும் நம்முடைய பரிசுத்தமும் மிக முக்கியம். ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவனுடைய நாள், ஒரு ஓய்வு நாள்னா என்ன அடையாளம் அப்படின்னா, நான் சொல்லட்டுமா, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அடையாளமே அதுதான். ஆமென். உங்க சாதாரண சிம்பிளாக சொல்கிறேன், இந்த ஊரில் வந்து வெஸ்லி ஐயா முதல் முதல்ல வரும்போது அரியலூருக்கு வந்து கொஞ்சம் 9:30 மேலே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நின்று கேட்டிருக்கிறார், இவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தெருவில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க அவங்க சர்ச்சுக்கு போயிருப்பாங்கன்னு தெருவில் இருந்த யாரோ ஒருத்தர் சொன்னாராம். அப்போ அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தனுடைய அடையாளம். ஆமேன். இல்லை இல்லையோ சொல்லுங்கள். உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய நாளில் அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருப்பாங்க. வேற எங்கேயும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க, அவங்க வேற எங்கேயும் நிற்க மாட்டாங்க அப்படின்றத என்ன செய்யணும், நமக்கு காண்பிக்கணும். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால், ஐயோ பிரதர் என்ன பண்ணுறது கஷ்டம், இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு மேரேஜுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன். நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக தாலி கட்ட மாட்டான் ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அப்படி இல்லையா, நீங்கள் போயிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு அங்கே எங்கேயாவது போய் ஆராதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம், போகலாம். அதை விட்டுட்டு நான் ஆராதனைக்கு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக போக முடியாது அப்படின்னா அன்றைக்கு நம்ம போகணுன்ற அவசியமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் கிட்டத்தட்ட பாம்பேயில் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெயினுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் புக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு விட்டுட்டா எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் ட்ரெயின் அப்படின்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ட்ரெயின் வேண்டாம். அந்த 3 மணி நேரம் நான் தேவ சமூகத்தில், அதுக்கு முன்னாடி ட்ரெயினுக்கு முன்னாடி நான் இருக்க முடியும். ட்ரெயினுக்கு முன்னாடி 5 மணிக்கு எங்கேயாவது ஒருத்தர் சர்வீஸ் இருக்குது, 8 மணிக்கு வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் முடிச்சுட்டு போங்கன்னா நான் போகிறேன் 8 மணி ட்ரெயினில், இல்லைன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா, நைட்டு ட்ரெயினுக்கு எனக்கு புக் பண்ணி தந்தாங்க. இல்லை நான் மட்டும் ஒரு பாஸ்டரா, ஓகே எனக்கு ஏதாவது கொடுத்துருங்கப்பா நான் ஊர் பக்கம் போய் சேர்றேன் அப்படின்னு நான் வந்திருந்தேன் வச்சுங்களேன், அவன் நினச்சிருப்பான் கண்டிப்பாக, வேணடா பாஸ்டர் வேன் காலையில் 8 மணிக்கு ட்ரெயின் வைக்கிட்டுமான்னு கேட்டால் என்ன செய்யறான். ஒருவேளை அவங்களுக்கு நினைக்கலனாலும் நான் சொல்ல முடியாது அவங்களுக்கு என்னென்னா இப்படி செய்யாதீங்க அப்படின்னு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாள் மிக முக்கியமான ஒன்று. கர்த்தருடைய நாளை நீங்கள் மகிமையாக என்றதை யாரும் நினைக்கிறார், கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி உங்களை கர்த்தர் நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், 31 வாசிங்க. குறிக்கப்பட்ட காலங்களிலே, குறிக்கப்பட்ட காலத்துல செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும், செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கை முதற் பலன்களை குறித்து திட்டம் பண்ணினேன். அவர் பிளான் பண்ணாரா, என்ன பிளான் வச்சாரா, விறகு காணிக்கை அப்படின்னா தேவாலயத்துல பலிபீடத்துல பலியை எரிக்கிறதுக்கு விறகெல்லாம் என்ன செய்யணும், வேணும் இல்லையா. நம்ம ஊர்ல இப்போ ஒரு பெரிய ஆலயம், ஒரு நாளைக்கு 1000 ஆடு மாடுக்கு மேல என்ன செய்யப்படுகிறது, பலியிடப்படுகிறது. 1000 ஆடு மாடுலாம் வெட்டப்படும், பலியிடப்படும். 1000 ஆட்டையும் தகனிக்கணும்னா எவ்வளவு விறகு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதாவது ஒரு சிலர் கணக்கு கொடுத்தாங்க, ஒரு நாளைக்கு 5 டன்லேருந்து 10 டன் விறகு வரைக்கும் என்ன செய்யுமா இஸ்ரவேல் தேசத்தின் ஆலயத்துக்கு தேவைப்படுமா. இப்போ 10 டன் விறகு எரிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா அந்த 10 டன் விறகையும் ஆசாரியன் லேவியனும் போய் என்ன செய்ய முடியாது, வெட்டிட்டு வர முடியாது. அதனால தேவ ஆலயத்தில் ஜனங்களுக்கு இவன் ஆலோசனை சொன்னானா, ஒரு புது காணிக்கை. என்ன காணிக்கைன்னா விறகு காணிக்கை. என்ன காணிக்கை, நீங்கள் தேவாலயத்துக்கு என்ன கொடுக்கலாம், விறக காணிக்கையாக கொடுக்கலாம். அல்லேலூயா. நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு காணிக்கை, அரிசி காணிக்கை இப்படி நிறைய வாங்குறோம், சாப்பாட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இப்படி ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ். அது மாத்திரம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற் பலன்களை, தசமபாகத்தை குறித்து ஜனங்களுக்கு போதனை பண்ணி இதை என்ன செய்யணும், நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தானா, அவன் சொல்லிட்டு சொல்கிறான், இதற்காக என்னை என்ன செய்யும் நினைத்தருளும். ஆமேன். ஐயா, ஆலோசனை சொன்னாலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, அதுக்குரிய காணிக்கைகளை நம்ம செலுத்தும் போது கர்த்தர் எவ்வளோ ஆசீர்விப்பார். அதாவது ஒரு பிளான் பண்ணதுக்கே இவனுக்கு என்ன வேணுமா சொல்லுங்க, நான் பிளான் பண்ணல ஆண்டவரே, எனக்கு என்ன வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறான், ஆண்டவர் உரிமையாக கேட்குறான், இதற்காக என்ன என்ன செய்யும்
நினைத்தொருளும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஜனங்களுக்காக எதை செஞ்சாலும் அதற்குரிய பலன் உங்க மேல கண்டிப்பா வரப்போகுது. ஆமேன்னு சொல்லுங்க பாபோம். நீங்கள் ஆத்துமாதாயம் பண்ணாலும் சரி, ஒரு செங்கல் வாங்கி கொடுத்து கட்டுங்கன்னு சொன்னாலும் சரி, ஒரு இடம் வாங்குறதுக்கு ரெடி பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, யாருக்கு என்ன செஞ்சாலும் சரி, சில இடத்துல நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் மைக் வாங்கி கொடுத்துருப்போம், ஏதாவது சாதாரண சிம்பிளாக நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க, கர்த்தர் அதற்குரிய பலனை கட்டளை எடுக்கிறார். அலையலூயா அலையலூயா. அகஸ்டின் ஜெபகுமார் என்ன தான் சொல்லுவார், நல்லா வாங்கி கொடுப்பேனி அதில் உபயம்னு போட்டும் பேர கொட்ட இடத்துல நெஞ்சிருவேன். ஒரு சர்ச்சில் சிஎஸ்ஐ சர்ச்சில் சொல்லிக்கிட்டு இருந்தார், டியூப் லைட்டில் நீ இணைஞ்சிரும் உபயோகம் போட்டுருவேன், உபயம் இந்த பூமியோட என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. உன் வலது கை செய்கிறது எங்கே தெரியக்கூடாது, இடது கைக்கு தெரியக்கூடாது. அது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் நம்முடைய நாம் செய்கிறத யாருமே பார்க்கலனாலும் நாம் செய்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இந்த மாதம் முழுசாக நீங்கள் என்ன ஜெபிக்க போகிறீங்கன்னா, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலோன்னு ஜெபம் பண்ண போகிறீங்க. ஆமென். ஆண்டவர் நினைச்சா என்னென்ன நடக்கும் அப்படின்றத நான் வருகிற நாட்களில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹோல் பைபிளில் கர்த்தர் நம்ம நினைக்கும் போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் இந்த நாலு ரூல்ஸ் வந்து பேசிக் ரூல்ஸ், இதை மறந்துடாதீங்க. இந்த புஸ்தகத்தை குறித்து நம்ம தீர்க்கமாய் தெளிவாய் இந்த மாதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு முறை நீங்கள் வரும்போதும் இந்த வார்த்தைகளுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நம் முழங்கால் படிக்கலாமா? ஜெபிக்கலாமா? இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக நம்மை நினைத்தொருளும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காரியத்தில் எனக்கு நன்மை உண்டாக என நினைத்தொருளும் ஆண்டவரே. ஒரு மனிதன் உங்களை நினைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கும் அந்த மனிதனுக்கும் ஒரு உறவு வேண்டும். A relationship, the very first condition of remembrance. உங்களை நினைக்க ஒரு மனிதன் உங்களுக்கு, உங்களை ஒரு மனுஷன் நினைக்கணும்னா ஒரு உறவு தேவை. ரெண்டாவது, ஒரு மனுஷன் நினைக்கணும் அப்படின்னு கேட்டால் ஏதாவது நம்ம அவனுக்காக செஞ்சுருக்கணும். The token of remembrance. அந்த காரியம் தான் நாலு காரியம் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவர் என்னென்னலாம் ஜனங்களுக்காக செய்த காரியம், ஆலயத்துக்காக செய்த காரியம், ஓய்வு நாளுக்காக செய்த காரியம், காணிக்கைக்காக செய்த காரியம், இந்த நான்கு காரியங்களையும் கர்த்தர் நினைக்கிறார். ஆமேன். கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே, உங்கள் ஜனத்துக்காக, ஆலயத்துக்காக, ஓய்வு நாளுக்காக, ஆண்டவரே கடைசியாக காணிக்கைக்காக நான் உமக்குடைய சமூகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன், என்னை நினைத்தருளும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நினைத்தருளுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கேட்போமா, யேசப்பா என்னை நினைச்சிருளுங்க, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். கேளுங்க, எனக்கு நன்மை உண்டாக எனக்கு நினை என்னை நினைத்தருளும். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் தகப்பனே. பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த மாலை வேளையில் அன்பான உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் நினைத்தொருளுவீராக. அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வேலை ஸ்தலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக ஆண்டவரே. அவருடைய வியாபாரத்தில் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். அவருடைய போக்கிலும் வரத்திலும் நீங்கள் கூட இருங்க. அவருடைய அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் இருக்கிற ஸ்தலங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியே நான் செபி உயர்த்தி வைப்பீராக. வாலாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக. பிள்ளைகளை போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. வியாதி பிள்ளைகளுக்கு விலக்கி போடுவீராக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வலப்பக்கத்தில் நிழலாய் இருப்பீராக. பகலிலே வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் பிள்ளைகளை சேதப்படுத்தாது இருப்பதாக. ஓ தேவரீருடைய பிரசன்னம்
பிள்ளைகளுடைய வலது பக்கத்துல இருந்து நடத்தட்டும், ஆண்டவர் உன் பக்கத்துல 1000 பேரும் வலதுபுறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொன்னீங்களே. தேவையில்லாத வியாதிகள் வரக்கூடாது, தேவையில்லாத பொருட்செலவுகள் வரக்கூடாது ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் கெடக்கூடாது, தேவையில்லாத சண்டைகள் வரக்கூடாது குடும்பத்துக்குள்ள, தேவையில்லாத ஆண்டவரே மன உளைச்சல்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, நிப சொல் நம்முடைய பிள்ளைகள் கேட்கக்கூடாது, யாரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் விரல் நீட்டி பேசாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்னீங்களே. எங்க பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசு நீங்க கட்டளையிடுங்க, எங்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க முதியோரை நீங்க ஆசீர்வதிங்க, எங்க வாலிபரை நீங்க ஆசீர்வதிங்க, பரிசுத்தத்துல நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒரு பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த நகரமாய் உமக்கு முன்பாய் நிற்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக்கொள்ளும் படிப்பை ஆசீர்வதியும். இந்த செகண்ட் டேர்மில் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிச்சு உயர்த்தும்படியே நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தினால் கிருபையினால் நிரப்பும்படியே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சாதனைகளை செய்தார் என்பதை குறித்து தியானிக்கிறதுக்காக அவருடைய பிரேயர் லைஃப், அவர் ஃபாலோ பண்ண பேட்டர்ன்ஸை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். அலையலூயா, அலையலூயா. எத்தனை பேர் ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் ஒரு மனிதன் தன் வாழ்க்கை முடித்து இந்த உலகத்தில் முடித்து மரித்து பரலோகத்திற்கு போனான். என்ன நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு நாள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய பயணத்தை ஓட்டத்தை முடித்து மறித்து பரலோகத்துக்கு போனான். பரலோகத்துக்கு போகும்போது அங்கே பேதுரு இருக்கிறார் பார்த்தீங்களா, பீட்டர். அவர் தான் சபையினுடைய தலைவர் இல்லையா? அந்த நாட்களில் முதல் பிரதான அப்போஸ்தலனாய் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் என்ன பண்ணார், எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டினார், நிறைய இடத்த சுற்றி காட்டினார். அப்படி நிறைய இடத்த சுற்றி காட்டும் போது ஒரு பெரிய பில்டிங் பார்த்தீங்கன்னா பூட்டி இருந்துச்சு. அந்த இடத்த மட்டும் இந்த நபருக்கு என்ன செய்யலை, காட்டலை. உடனே
இந்த நபர் கேட்டாராம், அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே பேதுரு சொன்னாரா, அந்த இடம் வேண்டாம், உனக்கு அந்த இடத்துக்கு போனால் நீ ரொம்ப வருத்தப்படுவ, வேண்டாம் அப்படின்னா. பரலோகத்தில் வந்து நான் வருத்தப்படுற ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இல்லை பீட்டர், ப்ளீஸ் 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 எனக்கு அந்த இடத்த எப்படியாவது காட்டுங்க அப்படின்னு சொன்னார். உடனே பீட்டர் என்ன பண்ணாரா, அந்த இடத்த திறந்து காட்டினார். திறந்து காட்டினா அந்த இடம் முழுவதும் ஏகப்பட்ட பொருட்கள், காஸ்ட்லி, உலகத்தில் யூஸ் பண்ணுற நிறைய விலையேற பெற்ற பெஸ்ட் திங்ஸ், எல்லாமே சூப்பர் திங்ஸ் அங்கே இருந்துச்சான். ஏ அப்பா, இவ்வளோ பொருட்கள் இங்கே இருக்குது, இதெல்லாம் எதுக்காக இங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இதெல்லாம் உனக்காக ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுருந்தது. யாருக்காக? உனக்காக ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுருந்தது. நீ ஜெபிக்காததுனால பூமியில் இவைகளை நீ என்ன செய்யலை, பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் சொன்னேன், நீ என்ன செய்வ, வருத்தப்படுவ அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஜெபத்தினால நான் பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஜெபிக்காததுனாலே அநேக காரியங்களை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் நினைச்சு பார்க்கக்கூடாத பெரிய காரியங்களை, பெரிய ஐஸ்வர்யத்தை கூட ஜபத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆனால் ஜபிக்காத ஒரு மனிதனால, கேட்காத ஒரு மனிதனுக்கு எதையுமே ஆண்டவர் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன். என்னது? ஜபமும் கேட்பதும். என்னது? சத்தமாக சொல்லுங்க, ஜபமும் கேட்பதும். சில பேர் நான் அடிக்கடி சொல்லுவேன், சில பேர் சொல்லுவாங்க, எனக்காக நான் ஜெபிக்கவே மாட்டேன். எப்படி எனக்காக நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆண்டவரே சொல்லியிருக்கார், உனக்காக நீ என்ன செய்யணும், ஜெபிக்கணும். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க, அழுங்கள். அப்போஸ் நான் பவுல் சொல்றார், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் பைபிளில் நிறைய இருக்கு. நீங்க ரொம்ப, நான் அடிக்கடி சொல்றது போல, சில பரிசுத்தவான்கள் போல அதிக பரிசுத்தவான்களாக என்ன செஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. அதிக பரிசுத்தவான ஆகாது, நீ சீக்கிரத்தில் செத்து போயிடுவேன்னு பைபிளில் இருக்கு. ஆமென். மிஞ்சின நீதிமான என்ன செய்யாத, ஆகாத. ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்திருக்கிற கடமையா இருக்கின்றது. அல்லேலூயா. ஜெபமும் கேட்பதும், பிரேயர் அண்ட் ஆஸ்கிங். பிரேயர்னா என்ன, ஆஸ்கிங்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். பிரேயர்னா ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு. ஜெபம் என்பது தேவனோடு கூட ஒரு மனிதன் ஏற்படுத்திக் கொள்கிற உறவு. ஆனால் அந்த உறவில அவன் தேவனிடத்துல என்ன செய்ய முடியும், சில உரிமையா சில காரியங்களை கேட்க முடியும். அல்லேலூயா. அந்த கேட்கும்போதுதான் அதற்குரிய பலனை அவன் அனுபவிக்கிறான். வேதத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7:7 எடுத்து வாசிச்சு பாருங்க. கண்ணடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும். இங்கிலீஷ் பைபிள்ல கேளுங்கள் மட்டும் இல்ல, கீப் ஆன் ஆஸ்கிங் அப்படின் இருக்குது. என்ன இருக்கு? கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்படின் இருக்கு. தட்டிக்கொண்டே என்ன செய்யுங்க, இருங்கள். நம்ம ஒரு தட்டு தட்டிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அன்டில் வி ரிசீவ் இட், நாம் பெற்றுக்கொள்ளும் வரை தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்க, கேட்க தேவன் நமக்கு அனுமதி அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் என்ன செய்யப்படும். நீங்க வந்து அதிகம் ஜெபிக்க வேண்டாத ரெண்டு காரியம் பைபிள்ல இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். சாப்பாட்டுக்காகவும் ட்ரெஸ்ஸுக்காக மட்டும் நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. ஆமென். ஏன்னா ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், சாப்பாடு கொடுப்பார், ட்ரெஸ்ஸு கொடுப்பார். ஆனால் மற்ற எல்லாத்தையும் நீ தான் கேட்டு வாங்கிக்கணும். அத்தியாவசியமான ஒன்றை ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். மனிதனை, ஆதாமை படைத்து இந்த பூமியில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆதாமுக்கு தேவையான சாப்பாட்டு பொருள்லாம் என்ன செஞ்சிட்டார், வச்சிட்டார். ஆதாம் தப்பு பண்ண உடனே அவனுக்கு ட்ரெஸ் என்ன செஞ்சார், போட்டு விட்டார். இந்த ரெண்டு வேலையும் ஆண்டவர் முதல்லயே பார்த்துட்டதுனால கடைசி வரைக்கும் உனக்கு அதை என்ன செஞ்சிருவார், பார்த்துக்கிருவார். ஆனா அதற்கு மேல எல்லாவற்றையும் தேவனிடத்துல நாம் கேட்டு வாங்கிக்கொள்ளணும். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள போறீங்க? ஆமேன். அல்லேலூயா. நீங்க கேட்கும் போது,
கேட்கும்போது ஆண்டவர் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் அளவிற்கு கொடுக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. பைபிளில் அந்த கேட்பது அப்படின்றத வேண்டிக் கொள்ளுதல் அப்படின்னு சில இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் வேற என்னென்ன வார்த்தையில் அந்த கேட்பதை சொல்லியிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். வேண்டுதல், அப்புறம் விண்ணப்பம், அப்புறம் மன்றாட்டு, இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கேளுங்கள், உங்களுக்கு ஆஸ்க், என்ன வேணுமோ அதை கேளுங்க. அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு குழந்தை முதல்ல ஆரம்ப நாட்களில் என்ன பண்ணுவோம், ஒரு 5 வயசு 10 வயசு வரைக்கும் கூட புள்ள கேட்காம என்ன செய்வோம், சாப்பாடு கொடுத்துருவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு அவன் சில நேரம் நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது என்ன செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டான், கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்லாம் தள்ளுவான். அப்போ அம்மா அங்கே நார்மலாக என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு கேட்டால், அவன் பசிக்கும் போது என்ன செய்யட்டும், சாப்பிடட்டும். அதே ஒரு 20 வயசுலாம் ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் சாப்பாடு ஒழுங்காக என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டில் போட மாட்டாங்க. நம்மளாக பசி எடுத்து கேட்டால் மட்டும்தான் என்ன கிடைக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படி தான். ஆரம்ப நாட்களில் கிறிஸ்தவ விசுவாசியாக ஃபஸ்ட்டு வரும்போது எல்லாம் பட்டு பட்டுன்னு கிடச்சதுனால நம்ம கேட்காமலே கிடச்சிரும்னு மதப்பில் இருந்துடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வளரும் போது, நான் வயது வளர்ந்து முதிர் வயதாக ஆகும்போது ஆண்டவர் என்ன செய்வார், அதுக்கேற்றாப்புல தான் நம்மகிட்ட நடந்துக்குவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, என்ன எதிர்பார்க்குறார், நான் வளர வளர எனக்கும் அப்பாவுக்கும் இடையில என்ன உண்டாகுது, கேப் உண்டாகுது. ஆரம்ப நாட்களில் இருந்த நெருக்கம் இன்னைக்கு என்ன செஞ்சு போச்சு, விட்டு போச்சு. குழந்தைங்க எப்படி தாயோட இந்த சின்ன ஸ்டேஜில் எப்படி நெருங்கி இருக்குமோ அப்படிதான் நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அப்பா விட்டு என்ன செய்கிறோம், கொஞ்சம் விலகுறோம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கேப் என்ன செய்யும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒருவர்கிட்ட ஒருத்தர் கேட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ. ஆமென். எத்தனை பேர் இந்த ஸ்டேஜிலிருந்து நான் கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறேன்றீங்க. ஆமேன். பரலோகத்தில் உங்களுக்காக நிறைய ஆயத்தமாக்கி ஆண்டவர் வச்சுட்டார் ஏற்கனவே. ஆமேன். அவர்கள் அன்பு கூறுகளுக்காக ஆயத்தமாக்கினவர்கள் கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் என்ன செய்யவில்லை, தோன்றவில்லை. சில நேரம் நம்ம எப்படி எதனால் கேட்கறதில்லன்னு சொல்கிறேனே, நம்ம எதனால் கேட்க மாட்டோம், நம்ம தகுதி இல்லை அப்படின்னு நினச்சி கேட்கறதில்ல. என்னால் கவனிக்கணும், டோன்ட் லிமிட் யுவர் ப்ரேயர்ஸ் அக்கார்டிங் டு யுவர் குவாலிஃபிகேஷன். டோன்ட் லிமிட் யுவர் ப்ரேயர்ஸ் பை எஸ்டிமேட்டிங் யுவர் செல்ஃப் வித் அ குவாலிஃபிகேஷன். ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. தகுதியை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தகுதிக்கும் அப்பால நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆடு மேய்க்கிற தாவீது அவனை ஆண்டவர் எப்படி பார்த்தார், அரசனாய் பார்த்தார். ஆமென். அவனுக்கு தகுதி இருந்துச்சா, அதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் அந்த ஸ்டேஜில் அவனுக்கு ஒரு மிலிட்ரிக்கு ஒரு சோல்ஜராக போகிறதுக்கே குவாலிஃபிகேஷன் இல்லாத நேரத்தில் அவனை ஒரு தேசத்துக்கு ராஜாவாய் தேவன் பார்த்தார். அல்லேலூயா. 20 வயசானாதான் மிலிட்ரியில் போக முடியும். மிலிட்ரிக்கு ஏன் தாவீது மட்டும் போகலை அப்படின்னா, 20 வயசு அவனுக்கு என்ன செய்யலை, ஆகலை. 20 வயசுக்கு முன்னாடியே கர்த்தர் சாமுவேல் அனுப்பி தாவீதை என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணினார். என கண்மன தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு ஆசை இருந்திருக்கும், அப்பாவோட உறவு இருந்துச்சு. அல்லேலூயா. கேளுங்கள், ஆண்டவர் சமூகத்தில் என்ன வேணும்னு கேளுங்க. தகுதியை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஆமேன். எத்தனை பேர் பெரிய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. அல்லேலூயா. உங்கள் மனசில் இப்போ ரொம்ப பெருசாக நான் கேட்டேன்னா, இது ரொம்ப பெருசு எனக்கு அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. ஆண்டவருக்கு அதுவே ஒன்றுமே கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க. ஆமேன். சரி, நல்லா கவனிங்க, நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல திறமையான உங்கள் திறமையை நம்புனீங்கன்னா, நல்லா கவனிக்கணும், உங்கள் திறமையை நம்புனீங்கன்னா, உங்களுடைய அனுபவத்தை நம்புனீங்கன்னா, உங்கள் அனுபவம் என்ன உங்களுக்கு கொடுக்குமோ அதை நீங்கள் என்ன செய்வீங்க, கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய திறமை, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணேன்னா அந்த பிஸ்னஸை பக்காவாக ரன் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா, அதை நீங்கள் நம்புனீங்கன்னா, நீங்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ்னால் கிடைக்கிற அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில். உண்மையா இல்லையா? சரி, இஃப் யூ பிலீவ் இன் எஜுகேஷன், படிப்பதை நம்புகிறேன், நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த படிப்பை நம்பி நல்லா படித்து நீங்கள் முன்னுக்கு போனீங்கன்னா, அந்த படிப்புனால் கிடைக்கிற அவுட்புட் உங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதுதான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடின உழைப்பு. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் கடின உழைப்பு நம்புகிறேன். எதை நம்புகிறேன்,
கடின உழைப்பை நம்புறேன், நான் உழைக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன். அப்போ அந்த உழைப்புக்கு ஏற்ற அவுட்புட் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ கடின உழைப்பு, திறமை, அவனுடைய படிப்பு, எதை நம்பினாலும் படிப்புலேருந்து கிடைக்கிறது படிப்பு நம்மனா கிடைக்கும். கடின உழைப்புலேருந்து கிடைக்கிற ஒரு காரியம் கடின உழைப்பு ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இஃப் யூ பிலீவ் இன் ப்ரேயர், நீங்கள் ஜபத்தை நம்புனீங்கன்னா யூ கேன் கெட் வாட் காட் கேன் டூ. நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள முடியும், நல்லா கேளுங்க, நீங்கள் ஜபத்தை நம்பினால் தேவன் என்ன செய்ய முடியுமோ அதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அழகு, உங்கள் திறமையில் நீங்கள் செய்கிறது என்னென்னா நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் படிப்பு என்ன பண்ணுதோ அதுதான் கிடைக்கும். கடின உழைப்பு என்ன செய்யுமோ அதான் கிடைக்கும். பட் இஃப் யூ பிலீவ் இன் ப்ரேயர், நீங்கள் ஜபத்தில் விசுவாசத்தை வச்சிங்கன்னா கடவுள் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தேவனால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக. தேவனால் ஒரு மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனுக்கு முடியாதது என்கிற ஒரு காரியமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனோடு பேச பழகிவிட்டால், அவரோடு உறவாட பழகிவிட்டால், அவர்கிட்ட கேட்க பழகிவிட்டால், நான் சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த அம்மா சொன்னாங்க, சாட்சியில் சொல்லும்போது சொன்னாங்க, என் பையன் அவங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆகி 1.5 லட்சம் ரூபாய் பில்லு, இன்சூரன்ஸில் கிளைம் கிடையாது அப்படின்ட்டான், கிளைம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டான். ஜெபம் பண்ண வந்தாங்க. நான் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை மனசுக்குள்ளேருந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன்னு நாங்கள் என்ன செய்யலை, நம்மளை உங்களால் அதை என்ன செய்ய முடியும், திரும்ப கொடுக்க முடியும். ஆமென். உண்மையாக அந்த ப்ரேயர் பண்ணும்போது நான் சொன்ன சிம்பிளான வேர்டு தான், ஆனால் நான் கேட்கும் போது எப்படி கேட்டேன்னா உண்மையாக கேட்டேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எங்கே இருக்கிறார், சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்திலேயே ஒரு ஆண்டவர் வச்சுட்டு எங்கெங்கயோ போய் உதவியை தேடுறோமே, முதல்ல யாரை தேடணும், ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. அவரை தேடும்போது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இட் வில் பி ஆடட் அன்டு யூ. உன் வாழ்க்கையில் அதெல்லாம் என்ன செய்யப்படும் சொல்லுங்கள், அடிஷன்ஸ் நிறைய உண்டு. ஆனால் சொல்ல, நீ தேட வேண்டியது முதல்ல என்ன, என்கிட்ட பேசு மகனே, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் என்ன செய்கிறேன், உலகத்தானே கடைக்காரனே கொடுப்பான் அப்படின்னா ஆண்டவர் கொடுப்பாரே, கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ராஜ்யம் எப்பயுமே நஷ்டப்பட போறதில்ல உங்களுக்கு கொடுக்கறதுனால. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கொடுக்க கோடிக்கணக்கான ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அவர் உண்டாக்கின ஒவ்வொரு நட்சத்திரமும் டைமண்ட்ஸ் தான். எப்படி தெரியுமா, நட்சத்திரம் வந்து எரியுது எரியுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, ஒரிஜினலா ஒவ்வொரு நட்சத்திரமும் டைமண்ட்ஸ்னாலே செய்யப்பட்டதான். நம்ம இத்தினோண்டு டைமண்டுக்கு ஆன்னு வாய முழக்கிறோம், அவரும் பெரிய பெரிய கோல். நம்ம ஒரு நட்சத்திரம் வந்து இந்த பூமி மாதிரி பல மடங்கு பெருசு, அது அத்தனையும் என்னது, டைமண்டு. பார்த்துக்குங்க அப்போ ஆண்டவர் எவ்வளோ காஸ்ட்லியான ஆண்டவர் சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட சொத்து ஏகப்பட்டது இருக்குது, எங்கள் அப்பாட்ட கேட்டால் தருவார். ஆமேன். ஆனால் என்ன பிரச்சனையே என்னென்னா, நான் சரியாக கேட்கறதில்ல, என்ன செய்யறதில்ல, நான் கேட்கறதில்ல. நீ கேட்டுப்பார், இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பரிசுத்தவான், கிட்டத்தட்ட 2000 அனாத பிள்ளைகளை வளர்த்த ஒரு பெரிய விசுவாச வீரன் ஜார்ஜ் முல்லர். அந்த ஜார்ஜ் முல்லர் ஒரு நாள் காலையில் டைனிங் டேபிளுக்கு வந்து உட்காந்தா சாப்பாடு எதுவுமே இல்லையா, அதில் வேற கெஸ்ட் வேற வந்திருக்கிறாங்க அவரை பார்க்கறதுக்கு, அதில் ஒரு சின்ன பொண்ணு, இவருக்கு தெரியும் டைனிங் டேபிள் என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு எல்லாரும் போய் எங்கே உட்காந்தாச்சு, டைனிங் டேபிளில் உட்காந்தாச்சு, பிளேட்டு டம்ளர் இருக்குது. அந்த குழந்தை பார்த்துச்சான், அங்கிள் சாப்பாடு வரலையா அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை வந்துடும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ஜெபம் பண்ணி முடிக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற ஆகாரத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடித்த போது கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சான். வெளியே போய் பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பேக்கரியுடைய ஓனர் வந்து நின்னாராம். அவர் சொன்னாராம், எனக்கு நைட்டு தூக்கமே வரல, 1 மணிக்கு ஆண்டவர் என்னை எழுப்பி ஜார்ஜ் முல்லரோட ஆர்ஃபனேஜுக்கு நாளைக்கு காலையில் பிரெட்டு தேவை, இருக்கிறதுலே எவ்வளோ அதிகமாக போடுமோ 2000 பிள்ளைகளுக்கு சாப்பிட்ற மாதிரி பிரெட்டை பேக் பண்ணுன்னு சொல்லி அவங்க கம்பெனியில் வேலை செஞ்ச எல்லாரையும் எழுப்பி விட்டு விடிய விடிய சுட சுட பிரெட்டு காலையில் 8 மணிக்கு கரெக்டாக எங்கே வந்து நிற்கிது,
வாசல்ல வந்து நிக்குது. இப்ப அந்த பொண்ணு பார்த்தா பிரெட் இருக்கு, வெறும் பிரெட் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. என்ன வேணும், பால் ஏதாவது என்ன செய்யணும் வேணும், டம்ளர் இருக்கு பால் இருக்கு. அவரு போய் கொஞ்ச நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சான். என்னன்னு திறந்து பார்த்தா பால் விக்கிறவரு வந்து நிக்கிறாராம். என்னன்னா அவர் ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு 2000 லிட்டர் பால், கரெக்டா 2000 லிட்டர் பால் எடுத்துட்டு போகும்போது, அந்த காலத்து வண்டி வந்து மர வண்டி இல்லையா, அந்த வண்டியோட வீல் உடஞ்சி போச்சு கரெக்டா ஜார்ஜ் முல்லர் ஆர்ஃபனேஜுக்கு முன்னாடி. இந்த பாலை நான் வந்து இந்த இறக்கி வச்சாதான் வண்டி என்ன செய்ய முடியும், ரிப்பேர் பண்ண முடியும். அதனால இன்னைக்கு பால் வேஸ்ட் தான் ஆக போகுது, அதுக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னாராம். அல்லேலூயா. 5 நிமிஷத்துக்குள்ளார ஆண்டவர் வந்து கிரியை செய்கிற தேவன். இன்னும் சொல்லட்டுமா, நீங்க ஜெபிக்க போறீங்க காலையில 8 மணிக்குன்னா 1 மணிக்கே ரெடி பண்ற ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க. நான் அதாவது இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க கேட்கலன்னா அத்தனையும் என்னதுதான், கண்டிப்பா கிடைக்காது. நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் வந்து அதான் ரெடி பண்ணிச்சா தானா வரும்ல, வராது தானா, நீ கேட்டாதான் வரும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவர் கேட்கலன்னு வச்சுங்களேன், அந்த பேக்கரிக்காரன் திடீர்னு விட்டிக்கல இவ்வளோ சமைச்சிட்டோம் நம்ம கம்பெனிக்கு வேற எங்கேயா போடலான்னு கூட என்ன செய்யலாம், போயிடலாம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தெய்வன். ஆனால் எதன் அடிப்படையில் அற்புதம் செய்கிறார் தெரியுமா, நீ பேசும்போது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நிறைய பேசாமல் போட்டுட்டேன் ஆண்டவரே, நான் இனி நிறையா பேசுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுங்க, அதுதான் ரகசியமே. கிறிஸ்தவ வாழ்க்கையின் பெரிய வெற்றிக்கு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரோடு பேசுவது. ஆமென். அல்லேலூயா. கேளுங்கள், ஆஸ்க் காட், அவர்கிட்ட கேளுங்க. சப்ளிகேஷன் சொல்லாத அப்ளிகேஷன் சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கங்க, ஆனா ஒன்னு நான் கேட்கிறேன். ஆமென். நான் கேட்பதை தேவன் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன, ஜெபத்துல மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட கூட தயவு செய்து எடுத்து வாசிச்சு பாருங்க, நெகேமியா 1:5 அவர் கேட்க ஆரம்பிக்கிறார் பாருங்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. நல்லா கவனிக்கணும், prayer and knowing God, ஜெபமும் தேவனை அறிகிற அறிவும். நல்லா கவனிக்கணும், தேவனை அறிகிற அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தேவன் யார் என்று தெரியாமல் நான் அவரிடத்துல என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது. இப்போ அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை ரொம்ப அழகாக சொல்றாரு, வாசிச்சு பாருங்களேன் அந்த வசனத்துல. நான் மறுபடியும் வாசிக்கிறேன், உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர், நீர் யாருக்கு உதவி செய்கிறவர் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆமென். டு யூ நோ யுவர் காட். கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலி என்கிற ஒரு பெரிய ஆசாரியன் இருந்தான். அந்த ஆசாரியனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், ஓப்னி பிணக்காஸ் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள். ஆசாரியன் அவன் ஒரு பெரிய நியாயாதிபதி, அவன் தான் அந்த அதாவது இஸ்ரவேல்ல கடைசி நியாயாதிபதி, ஜட்ஜஸ் அப்படின்ற புஸ்தகத்துடைய கடைசி நபர் அவன்தான். அவன் தான் அந்த ஏலி. பைபிள் சொல்கிறது ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம், அந்த அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறீங்க, எடுத்து வாசி பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:12, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. வாட் இஸ் த மீனிங், அங்க என்ன அர்த்தம்? ஒரிஜினலா ஏலியின் குமாரர்கள் 2 பேரும் ஆசாரியன். அவன் 2 பேரும் ஆசாரிய வேலை என்ன செய்யறான், செய்யறான். தேவாலயத்துல போய் ஜபம் சொல்றான், தேவாலயத்துல போய் தூபம் காட்டுறான், தேவாலயத்துல போய் பலியிட்டு ஜனங்களுக்காக அப்படி கையை தூக்கி நிக்கிறான். ஆனா பைபிள் சொல்லுது அவர்கள் யார் அறியவில்லை. நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு ஏன் நம்ம ஜபங்களுக்கெல்லாம் பதில் வரல, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்டால், வி டோன்ட் நோ காட். உண்மையாக கர்த்தர் யாருன்னு நமக்கு என்ன செய்யல தெரியல, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன. வசனத்தில் நெகேமியா ரொம்ப அழகாக சொல்கிறான், உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். அவர் கிருபையுள்ளவர்,
யார் அவரு? கிருபை உள்ளவர். அப்படி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா என்ன, என்ன செய்கிறவர்? நேசிக்கிறவர். லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு ரெண்டு வேர்டு அதுல இருக்குது, லவ் அண்ட் கைண்ட்னஸ். அப்படின்னா என் மேல அன்பு கூர்ந்து என் மேல் இரக்கமா இருக்கிறவர், அதுதான் கிருபை. அப்ப கிருபை ஒரு பக்கம் வச்சுக்கிறங்க. உங்க ஆண்டவர் கிருபை உள்ளவர், உங்களை நேசிக்கிறார், உங்க மேல இரக்கமா இருக்கிறார். ரெண்டாவது அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது மகத்துவமான தேவன். எப்படிப்பட்டவர்? மகத்துவமான ராஜா அவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மகத்துவம்னா இஸ் எ க்ளோரிஃபைட் காட். அவர் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர், ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர், உயர்ந்தவர், பெரியவர். எப்படி அதை வந்து வேர்டே கிடையாது. அந்த மகத்துவம்ன்ற வேர்டு வந்து ரொம்ப பெரிய வேர்டு. அதுக்குள்ளார ஸ்பிளண்டர் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளார எல்லாமே இருக்கு. மகத்துவமான தேவன். அடுத்த சைடு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? பயங்கரமான தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது அவர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், அதே நேரத்தில் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். இதுதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெபிக்கிறேன் உண்மைதான், ஆண்டவர்கிட்ட போய் நான் கேட்கிறேன், அவருடைய இரக்கம் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? மகத்துவமும் பயங்கரமான தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற நியாயாதிபதி போல் இருக்கிறவர். அவர் என்னுடைய நியாயத்தை தூக்கி பார்ப்பார். இரக்கம் ஒரு சைடு இருக்கு, இன்னொரு சைடு எதையும் பார்ப்பார். இவனுக்கு நான் இப்ப செய்யலாமா அப்படின்னு என்ன செய்வார்? பாப்பார். அப்போ தேவ சமூகத்துல போகும்போது எப்படி போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ மஸ்ட் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் வித் காட். தேவனோடு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். நான் வந்து நான் உமக்கு முன்பாக இப்போ வந்து சுத்தமா வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்ற தைரியம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது சுத்த மனசாட்சியோடு அவரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு இணைந்து நீ என்ன, கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். சூடுண்ட மனசாட்சி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஏன் நம்ம ஆசீர்வதிக்கல, கர்த்தர் ஏன் நம்முடைய ஜபத்தை கேட்கல அப்படின்னா, வி டோன்ட் நோ காட். நாம் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. கர்த்தரை அறிந்து கொள். உண்மை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அதே நேரத்தில் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அல்லேலூயா. நீ பாவம் செய்யும் போது கர்த்தர் உன் ஜபத்தை என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். அதுக்கு பதிலாக தேவனுடைய கோபம் உன் மேல என்ன செய்யும்? மூலம் தேவனுடைய கோபம் ஒரு பக்கம் உன் மேல இருந்து கொண்டு நீ தேவனிடத்துல இரக்கத்தை கேட்கும் போது அது கிடைக்காது. அதனால தான் இங்க ரொம்ப அழகா ஒரு காரியத்தை நெகிமியா செய்யறாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்களேன், அடுத்த வசனத்தை பாருங்க என்ன செய்யறாரு. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யூ மஸ்ட் ஹேவ் அ கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட். தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே, ஐயோ நான் பாவி, நான் பாவத்தோடு இருக்கிறேன், என் ஜபத்துக்கு என்ன வராது, இப்ப பதில் வராது அப்படின்ன உடனே நெகேமியா ரொம்ப அழகா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டார். எங்க போயிட்டாருன்னா டக்குன்னு எங்க வந்துட்டாரு? பாவ அறிக்கைக்கு வந்துட்டார். ப்ரேயர் அண்ட் கன்ஃபெஷன். நான் போன வாரத்தில் இதை சொன்னேன் நினைக்கிறேன். ஜபமும் பாவ அறிக்கையும். பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது ஏன் பாவ அறிக்கை செய்துன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர், அதே நேரத்தில் எப்படி இருக்கிறவர்? பட்சிக்கிற அக்னி, மகத்துவம், பயங்கரமான தேவன். அவருடைய சமூகத்தில் போகும்போது நான் பாவியா போனா என் மேல ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவதற்கு பதிலாக நான் என்னத்தை கொண்டு வர மாதிரி இருக்கும்? சாபத்தை கொண்டு வருகிறது போல இருக்கும். அல்லேலூயா. எப்ப தேவ சமூகத்துக்கு போனாலும் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. யோவான் 17 ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், நான் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல அவன் தன்னை தானும் என்ன செய்கிறான்? சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுக்காக என்னை நானே என்ன செய்கிறேன்? சுத்திகரித்துக் கொள். இயேசுப்பாவுக்கு சுத்திகரிப்பு தேவையா? தேவையே இல்லை. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனால் அவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், என்ன கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை இன்றைக்கு ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக அழைக்கிறார். ஜெபமும் பரிசுத்தமும் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பரிசுத்தம் எப்படி வரும்? ஜெபம் பண்ணும்போது. அப்படின்னா பாவ அறிக்கை செய்யும் போது.
நம்முடைய இயலாமை தேவனிடத்துல ஒப்பு கொள்ளும் போது, அல்லேலூயா, உங்க முன்னாடி நாம் பரிசுத்தமான காட்டிக்கிறா முடியும். என்னன்னு கேட்டா பாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, அதனால எப்படி ஆயிட்டாரு பரிசுத்தமான இடம் நீங்க நினைச்சீங்கன்னா இருக்கிறதுலே நீங்க தான் ஏமாளிங்க. ஒரிஜினலா என்னை யார் பாக்குறா சொல்லுங்க? கர்த்தர் பாக்குறார். ஆண்டவர் சொல்லணும், இவன் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு ஆண்டவருக்கு சொல்லவும் தெரியும். ஆமென். அக்யூஸ்டுன்னு சொல்ல தெரியும் ஆண்டவருக்கு. ஆனா அவள சீக்கிரத்துல என்ன செய்யறது இல்லை, யாரையும் அப்படி குற்றப்படுத்துறது இல்லை. யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது. நான் இன்னைக்கு காலையில நான் யோசிச்சு கொண்டிருக்கும் போது அவருடைய வெளிச்சத்தை குறித்து ஒரு நாள் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், அவருடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதுன்னு. அந்த வெளிச்சத்துக்கு நிழலே கிடையாது. என்ன கிடையாது? நிழல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நிழலில் கொஞ்சம் என்ன இருக்கும்? இருள் இருக்கும். என்ன இருக்கும்? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், வெயில் நல்லா அடிக்கும் போது மரத்துக்கு கீழே என்ன இருக்கும்? நிழல். அந்த நிழலில் என்ன இருக்குது? கொஞ்சம் இருட்டு இருக்கு இல்லையா? ஆனால் தேவனிடத்தில் கொஞ்சமே இது என்ன கிடையாது? இருளே கிடையாது, நிழலே கிடையாது. இப்போ ஆண்டவர் இந்த ரூம்குள்ள வர்றாருன்னா இந்த ரூமோட வெளிச்சம் அந்த சைடு வராது. ஏன்னா எல்லா சைடும் அவருடைய வெளிச்சம் பிரவாகிக்கும். ஆமென். அல்லேலூயா. எல்லா பக்கத்துலையும். இப்போ நான் இப்படி சொல்றேனே, நான் ஒரு காரியத்தை, ஒரு இருளான காரியத்தை என் வாழ்க்கையில வச்சுட்டு நான் உள்ள போய் மறைச்சு நின்று ஆண்டவர் சமூகத்துல இது மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டாம், இதை மட்டும் இப்போதைக்கு செட்டில் பண்ணி முடிக்க வேணாம், கொஞ்ச நாள் இந்த பாவத்தோடைய வாழ்வோம் அப்படின்னு நான் தேவ சமூகத்துல நின்னாலும் யார் அதை பார்க்குறா? ஆண்டவருடைய வெளிச்சம் அந்த இருளுக்குள்ளும் ஊடுருவி போகுது. ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? நான் செய்கிற அந்த சின்ன ஸ்கொயர் பாவத்துக்குள்ளாரையும் யார் பார்த்துட்டு இருக்கிறா? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர் அங்கேயும் என்ன செய்கிறார்? என்னை பார்க்குறாரு. அவருக்கு முன்பாக எல்லாம் எப்படி இருக்கு? வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வெளியரங்கமாக இருக்கிற தேவனுக்கு முன்பாக பாவ அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட பலியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க, நீங்க பரிசுத்தமானாகி வந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பரிசுத்தமானாயிட்டு வந்து ஜெபிக்கணும்னா உங்களால் என்ன செய்யவே முடியாது? ஜெபிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க ஜெபத்துக்கு முன்னாடி நீங்க என்னவா ஆகவே முடியாது? பரிசுத்தமான ஆகவே முடியாது. எப்பதான் பரிசுத்தமான ஆக முடியும்? ஜெபிச்சாதான் பரிசுத்தவானாக முடியும். அப்ப நான் பாவியா தேவ சமூகத்துல வருகிறேன், ஆனா பாவியா தேவ சமூகத்துல இருந்து என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். அல்லேலூயா. அந்த தீர்மானம் இருக்கணும் எப்பயுமே. நான் ஜெபத்துக்கு வரும்போது சில பேர் சொல்லுவாங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன் பிரதர், என்னால ஜெபிக்க முடியவே முடியாது. நீ பாவம் செஞ்சதுக்காகவே என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னா நீ பாவம் செஞ்சதுல இருந்து வெளியே வரணும்னா அந்த ஜெபம் பண்ணாதான் என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். அல்லேலூயா. அப்போ நெகேமியா ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். நெகேமியா ஒரிஜினலா பாவி கிடையாது. அந்த இடத்துல நான் அவளுடைய தேசத்தின் ஜனங்க அவன் சொல்றான், என்னுடைய தகப்பனுடைய பாவம் இப்ப யார் மேல இருக்கு? என் மேல இருக்கு. நானும் என் தகப்பன் வீட்டாரும் என்ன செய்தோம்? பாவம் செய்தோம். அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சான். வாசிங்க பாபோ என்ன நடக்குது. அவர் சொல்ற பாருங்களேன் ஏழாம் வசனத்தை, இதை யாராவது சொல்ல முடியுமா? நாங்கள் உமக்கு அந்த வசனத்தை பாருங்களேன், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். சொல்லுங்க. நெகேமியாவே சொல்றாரு, நாங்களும் உமக்கு முன்பாக எப்படி நடந்தோம்? மிகவும் மனசை தொட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணிட்டோமே. அவர் எல்லாத்தையும் எப்பயுமே பாக்குறவர். அவருக்கு மறைஞ்சு எங்கேயுமே என்ன செய்ய முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. அவருக்கு மறைச்சு நான் சிந்தனை கூட பண்ண முடியாது. ஏனென்றால் என்னுடைய நினைவுகளை அவர் என்ன எங்க இருந்தே அறிகிறாரா? தூரத்துல இருந்தே அறிஞ்சிருவாராம். எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, அவருக்கு என் நினைவு என்ன செய்யாம இருக்க போறது இல்ல. அவர்கிட்ட ஸ்கேனர் இருக்கு, டோட்டல் ஸ்கேனர் இருக்கு. என்ன இருக்கு? என்னுடைய நினைவுகளெல்லாம் கண்டுபிடிக்கிற ஸ்கேனர் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, அவருக்கு முன்னாடி நான் வந்து நிற்கும் போது ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம்னு தான் சொல்ல முடியும். வேற எதுவுமே ஏன்னா அது வந்து இருக்கிறதுலையே ஒரு எப்படி சொல்றது, இந்த கெட்டது அந்த கெட்டதுலாம் பிரித்து கிளாசிஃபை பண்ணி சொல்லவே தேவையில்ல. ஏன்னா ஆண்டவருக்கு எல்லா கெட்டதும் அவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர்கிட்ட நம்ம பாவத்தை குறித்து அறிக்கையிட்டு இருப்போம் அப்படின்னா ஃபுல்லாக அறிக்கையிட்டு இருப்போமா? சொல்லுங்க. நம்ம சில பேர் சொல்லுவோம், எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒளிவும் மறைவும் ஒன்றுமே, அம்புட்டும் போய் என்ன அப்படின்னு கேட்டால் அம்புட்டு மனசுக்குள்ளார அவனை பற்றி நினைச்சாலும் வெளியே என்ன செய்யறது கிடையாது, சொல்றது கிடையாது.
அவ்வளவும் பொய்யது. அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எங்களை பிரிக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லிப்போம். மனசுக்குள்ளார தான் தெரியும். இது யாருக்கு தெரியும் நான் ஓபனாக சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் மாட்டவர்கள். ஆமென். அந்த அறிக்கை நம்ம நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்முடைய தேவன். இப்போ என்ன நடக்குது, இந்த பாவ அறிக்கையில் நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, உண்மையாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலையும் உங்களால் வாயால் என்ன செய்யவே முடியாது. சொல்ல சில பேர் சொல்லுவோம், ஆண்டவரே வாயை திறந்து சொல்ல முடியாத பாவெல்லாம் இணைஞ்சிருக்கேன் செஞ்சுருக்கேன். உங்களுக்கே வாயிலேருந்து அது சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கும் ஒரு காலம். அப்படி நீங்கள் பண்ணியிருந்தாலும் நான் சொல்கிறேன், நெகேமியா ரொம்ப அழகாக ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்கிறார். நாங்கள் மிகவும் பவுல் இதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக சொல்கிறார், பாவியில் பிரதான பாவி நான் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது பிரதான ஆசாரியர்னா அவர் தான் ஃபஸ்ட்டு, பிரதான பாவினா பாவியிலே இவர் தான் ஃபஸ்ட்டா. அல்லேலூயா. அப்படி ஒருவேளை நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ பாவ அறிக்கை செய்யும்போது நான் அந்த பாவத்தை மாற்றி போடுகிறேன். ஆமென். ப்ரேயர் அண்ட் கன்ஃபெஷன் இஸ் அ வெரி மஸ்ட் திங். ஒவ்வொரு நாளும் உங்கள் வஸ்திரத்தை எப்படி நீங்கள் துவைக்கிறீங்களோ அதே போல் இயேசுவின் ரத்தத்தினால உங்கள் பாவங்கள் அற நீங்கள் என்ன செய்ய ஆகணும். ஆமாம், நீங்கள் போய் உருள வேணாம். சில பேர் உள்ள நான் போய் தானாக பாவம் செய்கிறதில்ல பிரதர், நீங்கள் போய் தானாக செய்யவே வேணாம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு என் பையன் வருவான் சின்னவன், அப்படியே கரியாக வரும் அந்த ட்ரெஸ்ஸு, பார்க்கும் போதே கோபமாக வரும். என்னடா பண்ணுவான் இவன் அப்படின்னா, உருண்டு உருண்டு விளையாடுவான் அப்படின்வாங்க. சரி அவனை விடுங்க, நம்ம காரில் பஸ்ஸில் எங்கேயாவது சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு தடவை ஜன்னலை இறக்கி விட்டு காரில் போயிட்டு வாங்க. திரும்ப வரும்போது ஜோனத்தன் மாதிரி தான் என்ன செய்யணும், ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் வரணும். யாராவது அப்புறம் நம்மக்கிட்ட கேட்பாங்க, என்ன உருண்டு உருண்டு வந்தியா, ஏன் எங்கே நான் உருண்டனா, இல்லை தானாக என்ன செய்யுது பாவம் எப்படி தெரியுமா, தானாக உள்ளுக்குள்ளே வரும், தானாக வரும். ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்கும்போது வரும், ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது வரும். தானாக வந்த பாவத்தை நம்மளால் உட்காந்து யோசித்து பார்த்து ஆண்டவரே எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா, அங்கே அங்கே அந்த நேரம் நீ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எண்ணம் வந்துச்சு உனக்குள்ள, அந்த இடத்துல ரோட்டில் போயிட்டுருக்கும்போது உன்னுடைய பார்வை தப்பாக போச்சே, ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. அறிக்கை இடணும், அதை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கணும். கன்ஃபெஷன் ஆஃப் சின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், அறிக்கை இட்டுட்டு நான் திரும்ப செய்யலாமா, நான் சொல்கிறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப நீங்கள் செய்யக்கூடாது. ஆனால் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே நான் செய்யாதது போல காட்டிக்கொள்ளக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஜபத்தில் நீதிமானாக போய் போய் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பு செஞ்சுட்டு எப்படி தான் போய் நிற்பீங்க, நீதிமானாக போய் நின்று பழகிடுவீங்க. ஏன்னா அந்த பரிசேயன் அப்படி தான் வந்தான் ஆண்டவரே தசமமாக கொடுக்குறேன், அப்புறம் என்ன சொன்னான், வாரத்தில் ரெண்டு முறை உபவாசம் பண்ணுகிறேன், பின்னாடி கை நீட்டி சொல்கிறான், நான் இந்த ஆயக்காரனை போல இல்லாததுனாலே உமக்கு என்ன செய்கிறேன், நன்றி சொல்கிறேன். இது ஜபமா? அவன் பின்னாடி இருந்தவன் சொல்கிறான், ஐயோ ஆண்டவரே பாவியாகிய என்மேல் எப்படி இரும், கிருபையாயிரும். அல்லேலூயா. ஒரு நாள் சர்ச்சில் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாராம், பெரிய ஜபம் ஒன்றும் நீ பண்ண வேண்டாம், நீ ஆண்டவர் சமூகத்தில் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு மட்டும் என்ன செய்யி, ஜபம் பண்ணு, இந்த ஒரு ஜபமே உன்னை என்ன செஞ்சிடும், பரிசுத்தமாக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். அன்னைக்கு தான் புதுசாக ஒருத்தன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறான், அவனுக்குள்ளார பாவ உணர்வு குற்ற உணர்வு பயங்கரமாக தாக்கிருச்சு. இன்னைக்கு போய் நான் என்ன செய்ய போகிறேன், ஜெபிக்க போகிறேன், வீட்டுக்கு போய் இன்றைக்கி ஜெபிக்க போகிறேன். இவன் வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் ஒரு மணி நேரம் ட்ராவல், இவன் காரில் என்னச்சிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கிற வழியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ளார தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஏன் இப்பயே ஜெபம் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இப்பயே ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணான் தெரியுமா, அதை நான் தமிழில் வந்து பாவியாகி என்மேல் கிருபையாயிருந்தோம், இங்கிலீஷில் எப்படி இருக்கும், அது பி மெர்சிஃபுல் அன்டு மீ அ சின்னர் அப்படின்ட்டு இருக்கும். பி மெர்சிஃபுல் அன்டு மீ அ சின்னர். இவன் என்ன பண்ணனா, பி மெர்சிஃபுல் அன்டு மீ அப்படின்னு சொல்றதுக்குள்ளார ஆவியானவர் நிரப்பிட்டாராம். இவன் என்னென்ன சொல்ல வரல சொல்லுங்க, என்னன்னா அவன் மனசு எதை சொல்ல வந்துருச்சு, நான் பாவின்னு சொல்ல வந்துருச்சு. அப்பயே அவன் அபிஷேகம் பெற்று மனம் திரும்பி ஆண்டூருக்காக எழும்பி நிற்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டூர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். ஆனால் அந்த 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 மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, நான் ஒரு நான் பரிசுத்தமாக இருக்க வேணும்னு ஆசைப்படுறவன் டெய்லி கன்ஃபஸ் பண்ணுவான். ஆமென். அல்லேலூயா. அதனால ஜபமும்
கன்ஃபஷனும் ஜபமும் தேவனை அறிகிற அறிவும் ஜபமும் கேட்பதும் ஆண்டவரிடத்துல கேட்பதும் மிக முக்கியமான ஒன்றா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, சீக்கிரமா எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த ஜபத்துல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 9 வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேயுக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். நல்லா கவனிக்கணும். இப்போ ஜபத்துல இவர் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டார். என்ன அப்படின்னு கேட்டா, பிரேயர் அந்த ப்ராமிஸ் ஆஃப் காட், என்னது ஜபமும் வாக்கு தத்தமும். இவர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நாங்க பாவம் செய்ததுனால நீர் எங்களை விற்று போட்டீர், ஆனா நீங்க விற்று போட்ட தேசத்துல நீங்க மனம் திரும்பி என் கட்டளைகளை கை கொண்டு என்னை நோக்கி கூப்பிட்டு ஜபம் பண்ணினால் நீங்கள் வானத்துல கடையாந்திரத்துல இருந்தாலும் நான் என்ன செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்களை திரும்ப கூட்டி சேர்ப்பேன்னு சொன்ன மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தை என்ன செய்தாலும். பைபிள்ல தமிழ்ல மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தை அப்படின்னு இருக்கு. ஆனா ஒரிஜினல்ல என்ன இருக்குன்னா, மோசே இடத்துல வாக்கு பண்ணின வார்த்தையை நினைத்தருளும். Remember the promise you have made with Moses. மோசே இடத்துல நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைத்தருளும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஜபத்துல ஒவ்வொரு ஜபத்திலையும் நீங்க வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். இவன் சொல்றான், ஆண்டவரே நான் இப்போ பூமியின் கடையாந்திரத்துல இருக்கிறேன், அதாவது 1500 மைல் தூரத்துல, எருசலேம்ல இருந்து சுமார் 1500 மைல் தூரத்துல சூசான் அரண்மனையில இருக்கிறான். பிறந்ததுல இருந்து எருசலேம பார்த்ததில்ல. எருசலேமை பற்றிய ஒரு துக்க செய்தியை கேட்டவன இவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஜெபத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்றான், நீங்க பூமியின் கடையாந்திரத்துல இருந்தாலும் திரும்ப கொண்டு வந்து நான் என் நாமம் விளங்கும்படியான ஸ்தலத்துல கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லிங்களே, அந்த வாக்கு தத்தத்தை நினைத்தருளும். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, இவனை கொண்டு வந்து ஊர்ல விடல, ஊர்ல தலைவனா நிறுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஐயா நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். யூ மஸ்ட் ஹாவ் சம் ப்ராமிசஸ் ஃப்ரம் காட். கர்த்தரிடத்திலிருந்து சில வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்பெஷல் ப்ராமிசஸ் வாங்கணும், இதுதான் எனக்கு வாக்கு தத்தம், ஆண்டவர் என்னை இந்த வார்த்தையின்படி கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் அப்படின்னு உறுதியா சில வாக்கு தத்தங்களை வாங்கணும். அதை வாங்கி பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா அதை அறிக்கையிடணும். ஆமென். அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆமேன். இந்த மாசம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் சொல்லுங்க பாப்போம். அன்றி மறுபடிய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆமேன். வாக்கு தத்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வாக்கு கொடுத்தா அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். நெஹேமியா வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபித்தான். பைபிளில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் நீங்கள் ஜபத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேல் மிக அழகாக ஜபிக்கிற ஒரு ஜப வீரன். ஆனால் எதன் அடிப்படையில் ஜபம் பண்ணுவார் தெரியுமா? பேஸ்ட் ஆன் பைபிள், வசனத்தின் அடிப்படையில் ஜபம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, தைரியமாக ஜெபிக்கணும். வசனத்தின் அடிப்படையில், வாக்கு தத்தத்தின் அடிப்படையில், ஆண்டவரே இந்த வாக்கு தத்த வசனத்தின்படி ஆண்டவர் இன்றைக்கு என்ன என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அந்த சூழ்நிலைக்கு இருக்கிற வாக்கு தத்தங்கள் உண்டு. ஒரு சூழ்நிலை உங்களை ரொம்ப பயமுறுத்துது, உங்களை பயம்ப பயப்படுறீங்க அப்படின்னா, ஏசாயா 41:10 சொல்லுங்க, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன், சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன். பயம் ரொம்ப வரும்போது இந்த வசனத்தை சொல்லுங்க, பயப்படாதேன்னு சொன்னீங்களே, திகையாதேன்னு சொன்னீங்களே, நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன்னு சொன்னீங்களே, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ திகிலுக்கு என்ன செய்வாய், தூரமாவாய். நைட் நேரத்தில் ரொம்ப திகிலா இருக்கா, எழுந்திரிச்சு உட்காந்து திகிலுக்கு தூரமாவாயின்னு சொன்னீங்களே, எப்படி கொட்ட சொப்பனை எனக்கு வரலாம், ஏசு நாமத்தில் கெட்ட சொப்பனை என்ன செய்யட்டும் போகட்டும்னு சொல்லுங்க. திகிலை பார்த்துப்பிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து என்ன செய்யிட்டு கூடாது, கதை சொல்லிக்கிட்டு இருக்கப்படாது. அல்லேலூயா. நைட்டெல்லாம் நீங்கள் பயந்தது இல்லாமல் காலையிலலாம் நம்மளை பயமுறுத்துறது, இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் அப்படின்னு. அல்லேலூயா. சொல்லுங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணுறதே இல்லையா வீட்டில், நீங்கள் நிறைய பண்ணுவீங்க போல் இருக்குது சிரிக்கிறத பார்த்தா. இப்படிலாம் பண்ணாதீங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பிடிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. பிசாசம் மேற்கொள்ள ஆரம்பிங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எனக்கு எதிராக நிற்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு நைட் எதிர்த்து நின்று போராடினான் அப்படின்னு சொன்னால் வெக்கக்கேடு, விடக்கூடாது.
நமக்கு அப்ப பலவீனமா இருக்கிறோம்னு அர்த்தம், கர்த்தரோட நெருங்கி இல்லைன்னு அர்த்தம். நெருங்க ஆரம்பிங்க, ஜபத்துல ஆண்டவரோடு உறுதியா தரித்திருங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். நீ ஜபத்துல உறுதியா தரிச்சிருந்தா பிசாசுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறன்னு அர்த்தம், எதிர்த்து நிக்கிறேன்னு அர்த்தம். படுத்திருக்க கூடாது, பிசாசு வந்து அமுக்கிற கூடாது. என்ன பண்ற கூடாது, சொல்லுவாங்க என்ன போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னு அர்த்தம், இன்னும் ஒழுங்கா நிக்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். ஒருவேளை நேத்து ஜெபம் பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு ஜெபம் என்ன ஆவறது? ஆமென். நேற்று ஜெபித்தேன் பிரதர், ஃபாஸ்டிங் இருந்தேன் போன மாசம், இந்த மாசம் என்ன அமுத்திருச்சுன்னா இந்த மாசத்துக்கு இந்த மாசத்துக்கு ஜெபம் பண்ணி ஆகணும். அலையலூயா. போன மாசம் ஃபாஸ்டிங்கை வச்சுக்கிட்டு இந்த மாசம் பிசாசு அமுக்க கூடாதுன்னு நினைச்சக்கூடாது, நினைக்க கூடாது. அலையலூயா. ஒவ்வொரு நாளும் அன்றன்றைய தேவைக்கு அன்றன்றைக்கு ஜெபிங்க. அப்ப ஜெபமும் வாக்குத்தத்தமும் ரொம்ப முக்கியம். ஆமென். அலையலூயா. சரி, வேகமா ஒரு காரியம், ரெண்டு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். எடுத்து வாசிச்சு பாருங்க, அதே அதிகாரத்துல தனியாவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அரண்மனையில ஒரு ஜெப கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றேன், ஜபம் கூடி ஜபிக்கிற ஜபங்கள் தயவு செய்து சொல்றேன் பவர்ஃபுல்லானது. ஆண்கள் தனியே ஜபிக்கணும், பெண்கள் தனியே ஜபிக்கணும். நம்ம சேர்ந்து ஜபிக்கும் போது அங்க அவருடைய, அதாவது தானியேலும் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவர்கள் நாலு பேர் சேர்ந்து ஜபிக்கும் போது கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ஆமென். சில நேரம் நம்ம குடும்பங்கள்ல வர்ற பர்சனல் ப்ராப்ளம்ஸ், ஆண்கள் ஃபேஸ் பண்ற பர்சனல் ப்ராப்ளம், பிசினஸ் ப்ராப்ளம் பெண்கள்ட்ட சொல்ல முடியாதா இருக்கலாம். அதை நம்ம என்ன செய்யலாம், கூடி உட்காந்து பேசி ஜெபம் பண்ணலாம். ஆமென். நம்முடைய ஜெபம் வலிமை உள்ளதா இருக்கிறது. நீங்க கூடி ஜெபிக்கும் போது பவர்ஃபுல் பிரேயரை நம்ம ஏறெடுக்க முடியும். இயேசு எப்ப ஜெபம் பண்ணாலும் ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்த்துக்கிட்டு தான் ஜெபம் பண்ணார். ஆமென். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஜீசஸ் 12 பேரை கூட்டு போவாரு, அப்படியே பஞ்சா போவாங்க. அந்த 12 பேர்ல ஒரு 9 பேரை தனியா கழட்டி விட்டு 3 பேரை தனியா என்ன செய்வாரு, கூட்டிட்டு போவாரு. அந்த 3 பேரையும் பாத்தீங்கன்னா ஒரு எல்லையில கழட்டி விட்டுட்டு இவர் கல்லெறிகிற தூரத்துல இருப்பாராம். அதாவது இவங்க என்ன செய்யற நேரம் பாக்குற தூரத்துல இவர் ஜோம் பண்ணிட்டு இருப்பார் தனியா. ஆக மொத்தம் அது தனி பிரேயர்னே சொல்ல முடியாது. அங்க சிங்கிள், இங்க 3, அடுத்து 9. ஆக மொத்தம் ஒரு பெரிய பிரேயர் குரூப் பிரேயர் தான் நடந்துட்டு இருக்கும். ஆனா தனித்தனியா என்ன செஞ்சுட்டு இருப்பாரு அவரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அந்த அந்த கூடி ஜெபிக்கிற நேரங்களை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது அதுல ஒரு பெரிய வல்லமை உண்டு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, அடுத்ததாக அந்த கூடி ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும். நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, இன்றைக்கு இந்த காரியத்தை எனக்கு என்ன செய்யும், கை கூடி வர பண்ணி. அப்படின்னா அந்த அந்த பர்ஃபெக்டா அந்த காரியத்தை பாயிண்ட் பண்ணி இது எனக்கு என்ன செய்யணும், நடக்கணும். Prayer and persistence. ஒரு காரியத்துக்காக 4 மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கயா, இந்த காரியம் அவன் சொல்றது என்னன்னா அந்த ஒரு காரியம் தான் அவனுடைய டார்கெட்டு. டார்கெட் வச்சு ஜெபிக்கணும், இந்த காரியத்தை நான் என்ன செய்யணும், செஞ்சு முடிக்கணும். நம்ம என்ன செய்வோம், சில நேரம் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம், ஆனா ஒரு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சு என்ன செய்ய மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். இவர் சொல்றாரு பாருங்களேன், இவர் வச்ச டார்கெட் என்னன்னா இன்றைக்கு என்னது, இன்றைக்கு இந்த காரியம் முடிக்கணும். ஆண்டவரே, நிச்சயமா நெஹேமியாவுக்கு அன்றைக்கு ராஜா அவனை பார்த்து கேட்க போறான்னு தெரியாது, ஆனா அவனுடைய ஜெபம் இன்னைக்கு நான் எப்படியாவது என்ன செய்யணும், ராஜா கிட்ட நீங்க எனக்கு ஒரு வாசல் திறக்கணும். ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், ராஜாவா என்கிட்ட ஏதாவது பேசணும்னு யாரு நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். அவன் சொல்றான் இன்று, அந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக. அவன் சொல்றான் சிம்பிளா, நான் ராஜாவாலாம் அந்த ஆளை பாக்கல, எப்படிதான் பாக்குறேன், மனுஷனா தான் பாக்குறேன், நீர் மட்டும்தான் எனக்கு ராஜா. ஆமென். அதனால இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு கார் எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். ரொம்ப அழகான ஒரு ஜெபம், வெரி ப்ரெசைஸ், வெரி கிளியர் கட் ப்ரேயர். அப்படியே ரொம்ப தெளிவா கிறிஸ்டல் கிளியரா அப்படியே வைக்கிறார். ஆண்டவரே, இந்த ஆள் கண்ணில் எனக்கு என்ன கிடைக்கணும் இன்னைக்கு, அதுக்கப்புறம் பெட்டிஷன் நிறைய இருக்குது, என்னென்ன வேணும்ன்றதுலாம் அடுத்த லிஸ்ட்டு. ஆனால் எனக்கு இப்போ தேவை என்னன்னா, ராஜா கண்ணில் என்ன கிடைக்கணும், இது வந்துருச்சுன்னா நான் மற்றதெல்லாம் என்ன செஞ்சுக்கிருவேன், பண்ணிக்குவேன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் ஆண்டவட்ட இந்த பர்சிஸ்டண்டா விடாப்பிடியா ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க?
ஆமென். அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஒன்றாம் அதிகாரத்துல இருந்து நிறைய ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு சீக்கிரம் சொல்லுங்க பாப்பா என்னென்னு வேகமா. ஜபமும் வேண்டுதலும், ஆஸ்கிங் காட், தேவனை அறிகிற அறிவு. ஜபமும் தேவனை அறிகிற அறிவு ரெண்டாவது. மூன்றாவது ஜபமும் பாவ அறிக்கையும். நான் திரும்ப உங்களுக்கு அது சொன்னேன். நான்காவது ஜபமும் வாக்கு தத்தமும், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிப்பது. ஐந்தாவது ஜபமும் கூடி ஜெபித்தலும். ஆறாவது ஜபமும் விடாப்பிடியான ஒரு காரியமும். ஆமா, நீ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வச்சு பர்சிஸ்டண்டா இந்த ஒரு டார்கெட் வச்சு ஜெபிப்பது, ஒரு குறிக்கோளோடு ஜெபிப்பது, ஒரு காரியத்தை குறித்து வைத்து ஜெபிப்பது. ஆமேன். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. செய்வாரா? குறித்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. இது நடந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர்னு சொல்லக்கூடாது, இது நடந்தா நல்லா இருக்கும் பிரதர் சொல்லக்கூடாது, இது நடக்கணும் எனக்கு அப்படின்னு ஆண்டவர்ட கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அம்மா ஒரு நாள் பாஸ்டர்ட்ட வந்து நிறைய காரியத்தை சொன்னாங்களாம். இப்படி என் வாழ்க்கையில் நடக்குது, இப்படி என் வாழ்க்கையில் நடக்குது, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு பாஸ்டர்ட்ட சொன்னாங்களாம், நான் என்ன செய்யறது அப்படின்னு. சி டு ஜீசஸ் அப்படின்னாராம். என்னது? இயேசுவை நோக்கி பார். ஒரு பெரிய சாங் கம்போசர், ஹிம்ஸ் வந்து இங்கிலீஷ் ஹிம்ஸ் எழுதுகிற ஒரு பாஸ்டர், அவர் 2000 பாட்டு இங்கிலீஷில் எழுதியிருக்கிறார். அவர்கிட்ட அந்த அம்மா இவ்வளோ பிரச்சனையும் சொன்ன பிறகு இவர் சொன்ன ஒரு வார்த்தை, சி டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி பார். கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், அப்படியே சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா சொன்னான். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இயேசுவை நோக்கி பார். அந்த வரியை வச்சு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான ஹிம்ஸில் இங்கிலீஷில் பாடிட்டு இருக்கிறவங்க. நான் கண்மான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரே வழி தான் இருக்குது, இயேசுவை நோக்கி பார். ஆமென். அதில் எங்கள் வீட்டில் ஒரு இது இருக்கும், ஒரு ஸ்ட்ரிப் போட்டிருக்கும், காட் அ ப்ராப்ளம் ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ் அப்படின்னு. பிரச்சனை வந்துருச்சா வேறு யாருமே உதவி செய்ய முடியாது, இயேசு மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஆமேன். எந்த மனுஷனும் ஆபத்து காலத்தில் மனுஷனை நம்புவதை பார்க்கறதும் கர்த்தர் பேர்லேயே நம்பிக்கையாக இருக்கலாம். ஆமேன். ஆபத்து காலத்தில் மனுஷனை நம்பிடவே நம்பிடாதீங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மனிதனை நம்பும் போது என்ன நடக்கும்னா வாழ்க்கையில் விரக்தியெலாம் வரும். சா இப்படி ஆகிப்போச்சே, இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்யாமல் விட்டார, அவர் ஒரு 10,000 கொடுத்து உதவி இருக்கலாம்ல அப்படின்னு என்ன செய்யும் நம்ம? கடைசி வரைக்கும் யாரையாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் விட்டுருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. அம்மேன். எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோமா? முழங்கால் படிக்கிட்டு தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற பாடம் ஜபம். ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை பழைய ஏற்பாட்டுல ரொம்ப அழகா தெளிவா பின்பற்றின ஒரு நபர் நெகேமியா. ஆண்டவர் அவனுக்கு அவ்வளவு கிருபைகளை கொடுத்திருந்தார். இஸ் அ மாஸ்டர் பில்டர். பெரிய பொறியாளனுக்குரிய அனுபவம், திறமை, வளர்ச்சி எல்லாவற்றையும் நெகேமியா கிட்ட கொடுத்தார். அதுக்கு எல்லாத்துக்கும் காரியம் காரணம் ஃபைனலாக போய் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜப வாழ்க்கை. ஒரு அதிகாரத்திலிருந்து நம்ம கிட்டத்தட்ட 3 பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க அவன் ஜப வாழ்க்கை எவ்வளோ டீப்பாக இருந்திருக்கும்னு. ஒரே ஒரு சாப்டர்லேருந்து நம்ம அந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிற அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரத்தில் இன்னும் நீங்கள் வீட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா ஜபத்தோட அவர் இன்னொன்று என்னெல்லாம் சேர்த்தாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு ஜபம் மிக ரொம்ப அழகான ஜபமாய், தேவனை அசைத்த ஜபமாய் இருந்தது. ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போகிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஜப வாழ்க்கைக்குள்ளே என்னை நடத்துங்க. ஜபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நெகேமியாக்குள்ளே இருந்த அந்த ஆழமான ஜப வாழ்க்கை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்கள் சமூகத்துக்கு முன்பாக வைக்கிறேன். உங்ககிட்ட கேட்க நான் கற்றுக்கொள்ளுகிறேன். நான் எது வேணாலும், வேதம் சொல்கிறது ஆண்டவர் என்ன வேணாலும் கேள் அப்படின்ட்டார். எதை கேட்டாலும் ஆண்டவர் சொன்னார், அதுதான் சொல்றார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் எல்லாவற்றையும் குறித்து வேதம் சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. யூ கேன் ஸ்பீக் டு காட் அபவுட் எனிதிங். இதை போய் ஆண்டவட்ட பேச முடியுமா? ஆண்டவட்ட நீ எல்லாமே பேசலாம். இதை பத்தி ஆண்டவட்ட பேச முடியுமா பிரதர்? யூ கேன் ஸ்பீக் டு காட் அபவுட் எனிதிங். எதை குறித்தும் நீ பேசலாம்.
என் குடும்பம் மேட்டர், ஆண்டவரோட பேசு, மனுஷனோட பேசாத. உன் குடும்பத்தை பத்தி ஊரெல்லாம் தூத்து தெரியுமா? குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை, ஆண்டவரோடு பேசு முதல்ல, ஆண்டவர் பதில் தருவார், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், உன் கேள்விகளுக்கு பதில் தருவார். அவர் பேசுகிற தெய்வம். அவர் நீ பேசினா அவர் பேசுவார், நீ பேசாத வரைக்கும் அவர் பேச மாட்டார். நீ பேச பேச அவர் உன்னோடு பேச பழகுவார், உன்னோடு பேச அவர் ஆசையா இருக்கிறார், வாஞ்சையா இருக்கிறார். இப்ப பிரச்சனையே உன்னால அவருடைய சத்தம் கேட்க முடியறது இல்ல. நீ ஜெபிக்கிறத நிறுத்தினதுனால அவருடைய சத்தம் உனக்கு கேட்க முடிகிறது இல்ல. உன் ஜெப வாழ்க்கை குறைந்து போனதுனால அவருடைய சத்தம் உன்னுடைய செவிகளிலே கேட்கவில்லை. ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே பா, மேக் மீ எ ப்ரேயர் வாரியர், என்னை ஒரு ஜெப வீரனாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு ஜெப வீரனாய் மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம் ஆண்டவர் சமூகத்துல, இந்த மதிய வேளையில தேவ சமூகத்துல, ஆண்டவரே என்னை ஒரு ஜெப வீரனாய் மாற்றும், ஆண்டவரே நான் இழந்து போன அந்த ஜெப வாழ்க்கையை திரும்ப எனக்கு தாரும், நான் உம்மோடு பேசணும். ஜெபத்தை நீங்க ஒரு பேச்சா வச்சுக்கோங்க, ஆண்டவரோடு பேசுகிற நேரமாய். இட்ஸ் எ டைம் ஆஃப் டயலாக் வித் காட். ஹல்லேலூயா ஷாதனா மரா கதனா மௌரா பதனா ஷியா. ஆண்டவரே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உண்மையா உங்களோடு பேசணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் இழந்து போன அந்த ஜெப அபிஷேகத்தை திரும்ப நீர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இழந்து போன அந்த ஜெப பாரத்தை திரும்ப கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இழந்து போய் தவிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை ஆண்டவரே, அப்பா உம்மோடு பேசாமல் மனிதர்களோடு அதிக நேரத்தை பேசுறதை விட்டு உம்மோடு அதிகமாய் பேச, உம்மோடு இணைந்து நிற்க, உம்மோடு உறவாட கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ராபா ஷாதானம் ஒரே பதான ஹாசியாந்தார் அலாபான. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Let your people be anointed with the anointing of prayer. உடைய பிள்ளைகள் ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவார்களாக. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் அவர்கள் உம்மோடு அதிகமாக பேச, அதன் மூலமாக அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய அத்தனை தேவையையும் சந்தியும். அவர்கள் கேட்க கேட்க நீர் பதில் கொடுத்து அற்புதமாய் நடத்தும் ஆண்டவரே. ஜெபத்தினால முடியாதது எதுவுமே இல்லைன்றதை அவர்கள் உணர கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த கரத்துல தாழ்த்து வெறுமையாக அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. I'm not afraid.
வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கடந்த நாட்களில் உங்களோடு கூட நெஹேமியாவின் புஸ்தகத்திலிருந்து நிறைய காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதில் இன்றைக்கு நெஹேமியாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நான் போன நாட்களில் நான் உங்களோடு கூட பேசின போது நான் ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெஹேமியாவின் புஸ்தகத்தில் 13 அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் 13 அதிகாரங்களிலே 12 ஜபங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நெஹேமியாவின் புஸ்தகத்தில் அதிகமான ஜபங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் 9 அதிகாரத்தில் ஒரு லாங்கஸ்ட் ப்ரேயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 36 வசனங்கள் ஜபமாகவே அந்த 9 அதிகாரத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நெஹேமியா தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு காரியமாய் வைத்திருந்தது ஜபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது, அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று ஜபம்தான். அல்லேலூயா. நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜபம் இன்றி ஜெயம் இல்லை, ஜபமே ஜெயம், ஜபமே ஜீவன். இப்படி நம்ம ஜபத்தை குறித்து நமக்கு தெரிந்த அளவிற்கு யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், ஜபம் ஜெபிக்கிறவனுக்குத்தான் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பழைய டைரியில் நான் எழுதி வச்சுருப்பேன், ப்ரேயர் கேன் டூ எவ்ரி திங். ஜபம் என்ன செய்ய முடியும்? ஜபத்தினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். ப்ரேயர் இஸ் பிக்கர் லைக் காட். ஜபம் தேவனை போன்று பெரியது. ஏன்னா அந்த ஜபம் யாரை ரீச் பண்ணுது? தேவனை ரீச் பண்ணுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, ஜபம் உன்னை தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திவிடும். ப்ரேயர் டேக்ஸ் யூ டு த ஹெவன். ஜபம் உன்னை பரலோகத்துக்கு என்ன செய்துவிடும், கொண்டு போய்விடும். ஆராதனை பரலோகத்தையும் எங்கே கொண்டு வந்துடும், பூமிக்கு கொண்டு வந்துடும். ஆமேன், அல்லேலூயா. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நடந்தால் நாம் எப்பயுமே எங்கே இருக்கிறோம்னு அர்த்தம், தேவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனோடு இருக்கிறான் என்பதற்கு அடையாளமே என்னதான் அப்படின்னா, ஜபம் தான். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது வந்து, த ரியல் ஐடென்டிட்டி ஆஃப் அ கிறிஸ்டியன் இஸ் ப்ரேயர்ஃபுல் ஐடென்டிட்டி. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான அடையாளம் ஜபம் என்கிற அடையாளம். ஆமேன். ஜபத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதனை கிறிஸ்தவன் என்று நாம் கூற முடியும். நான் என்றைக்கு ஆர் ஸ்டான்லி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜெபிக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிற மனுஷன் என்ன செய்ய மாட்டான், ஜெபிக்க மாட்டான். அப்போ ஜபம் பண்ணுறவனுக்கும் பாவிக்கும் என்ன இருக்குது, நிறைய தொடர்பு இருக்குது. என்னன்னு கேட்டால், ஜபம் வந்து யாருக்கு வராதுன்னா பாவிக்கு என்ன செய்யாது, வராது. பாவம் செய்கிறவனால ஜெபிக்க முடியாது. நீங்கள் நல்லா மனசுக்குள்ளே சிந்திச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பாவம் நிறைந்த நாட்களில் நீங்கள் என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க, ஜபம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் ஜபம் நல்லா பண்ணுற நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, பாவம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் பாவத்தை உங்களை விட்டு தூர தள்ளுவது எதுனா, தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜபத்தின் மூலமாக எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஜபத்தின் மூலமாய் சுகம் பெற முடியும். ஜபத்தின் மூலமாய் அற்புதங்களை பெற முடியும். ஜபத்தின் மூலமாய் பண தேவைகளை பெற முடியும். ஜபத்தின் மூலமாய் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நவம்பர் ஜனவரி மாதம் 20 தேதியிலிருந்து ஒரு மாதம் உங்களோடு கூட நான் ஜபத்தை பற்றி பேசினேன். ஜபமே என் முழு நேர வேலை என்கிற தலைப்பில், ப்ரேயர் மை ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி, ஒரு 3 நாங்கள் உபவாசமாய் குரங்கணி பகுதியில் இருந்து ஜபத்தை பற்றி ஆண்டவரினோடு கூட அதிகமாக பேசின அப்படின்னாலே, அங்கேருந்து வந்த உடனே உங்களோடு கூட ஜபத்தை பற்றி அதிகமாக பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. உள்ள பாதி பேருக்கு அதை மறந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஆவியானவர் இந்த வருடத்தின் கடைசி நேரத்தில் மறுபடியுமாய் ஜபத்தை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் எப்படியா சொல்கிறார், ஜபத்தை பற்றி பிரசங்கத்தை கேட்பதை விட ஜபம் பண்ணுவது நல்லது அப்படின்னு. ஏன்னா நம்ம 100 பிரசங்கம் கேட்போம் ஜபத்தை பற்றி, ஆனால் என்ன செய்ய மாட்டோம், ஜபம் பண்ண மாட்டோம். அதுதான் மேட்ரு. அல்லேலூயா. சரி, என்னோடு கூட பரிசுத்த வேதாமத்தில் நெஹேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்துக்கு நேராய் உங்கள் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்களில் நெஹேமியா
ஒரு செய்தியை கேட்கிறான். நல்லா கவனிக்கணும். நெகேமியாவின் சம்பவத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். நெகேமியா ஒரு பெரிய அதிகாரி, பெரிய பணக்காரன், நல்ல படித்தவன், நல்ல பதவியில் இருக்கிறவன். எந்த பதவி அப்படின்னா ராஜாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவன், ராஜாவுக்கு அடுத்த ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறவன், ராஜா கிட்ட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவன், ராஜாவுக்கு திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்கிறவன், அவன் சாப்பிட்ற பொருளெல்லாம் டெஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி என்ன செய்கிறவன் கொடுக்குறவன். இன்னும் சொல்லணும்னா நெகேமியா சாப்பிட்டது தான் யார் சாப்பிட முடியும், ராஜா சாப்பிட முடியும். ராஜா தனியாக இருக்கும் போதும் ராஜாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரே நபர் ராணி கூட கிடையாது, யார் தான், இந்த நெகேமியா. எப்பொழுதுமே அவனுடைய டியூட்டி டைம் ஃபுல்லாக அவன் யாரோட தான் இருந்தாங்கனும், ராஜாவோடு இருக்கணும். இப்போது இந்த நெகேமியா, நல்ல அந்தஸ்தில் இருக்கிற நெகேமியா, இவன் ஒரு யூதன். யாருமே அந்த தேசத்தில், அங்கே பார்த்தீங்கன்னா ராஜா ராஜான்னு சொல்கிற அந்த ராஜாவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அங்கே நெகேமியா ஒன்றாம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவர் எங்கே இருந்தாரா, சூசான் என்னும் அரண்மனையிலே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ராஜாவாகி அர்த்தசாஸ்திரா என்கிற அந்த ராஜாவுடைய 20ஆம் வருஷத்தில் இவர் வாழ்கிறார். பெர்சியா தேசத்தில் வாழ்கிறார். இவருடைய பூர்வீகமான ஊர் எதுன்னா எருசலேம். அல்லேலூயா. இப்போ பூர்வீகமான எருசலேம்லேருந்து கிட்டத்தட்ட 1500 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் இவர் வாழ்கிறார். சொந்த ஊரில் இல்லை, சொந்த ஊர்லேருந்து இந்த நெகேமியாவை பார்ப்பதற்கு சிலர் வந்து சொல்கிறாங்க, நம்ம ஊர் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது, நம்ம ஜனங்கள் எல்லாம் ரொம்ப நிந்தைக்குள்ளே இருக்கிறாங்க, நம்ம ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம தேவ ஆலயம் தங்கத்தால் நிறைந்த தேவாலயம், பொற்பாத்திரங்களால் நிறைந்த தேவாலயம் இருக்கிற அந்த பட்டணம் சுவர் இல்லாமல் என்ன செய்கிறது, இருக்கிறது, பாதுகாப்பு இல்லை, எதிரிகள் என்றைக்கு வேணும்னாலும் உள்ளே வந்து என்ன செய்யலாம், நம்முடைய தேவாலயத்தை கொள்ளையடிக்கலாம், அங்கே இருக்கிற பொற்பாத்திரங்கள்லாம் தூக்கிட்டு போயிடலாம், நாம் நல்ல ஆராதனை செய்கிறோம், ஆனால் நமக்கு என்ன இல்லை, பாதுகாவல் இல்லை. அல்லேலூயா. இப்போ நடந்த சம்பவம் இதை கேட்ட உடனே நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த நெகேமியாவுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, ஒரு துர்ச்செய்தின்னு வச்சுக்கிறோமே, என்ன செய்தி, துர்ச்செய்தி. இப்போ இந்த துர்ச்செய்தியை இவன் மட்டும்தான் கேட்டிருக்கிறானா அப்படின்னு கேட்டால், இவங்கிட்ட வந்து சொன்னவங்க ஒரு 4 பேர், இந்த செய்தியை பார்க்குறவங்க எருசலேமில் 1000 பேர். இதே போல பாபிலோனிலும் பெர்சியாவிலும் அடிமைகளாக இருக்கிற யூதர்கள், பணக்கார யூதர்களுக்கு பலர் ஊர்லேருந்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம ஊர் நிலைமை மோசமாக இருப்புன்னு சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே. அல்லேலூயா. இப்படி 1000 பேர் ஒரே செய்தியை கேட்டிருந்தாலும் இந்த நெகேமியாவிற்கு அந்த செய்தி வந்த உடனே இவனுடைய செய்கையும் இவனுடைய அதாவது காரியங்களும் வித்தியாசமாக இருந்துச்சு அவங்கள விட. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் என்ன செய்தான் என்று வேதத்தில் நான் வாசிக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. நல்லா கவனிங்க, ஜபம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த புஸ்தகத்தினுடைய துவக்கம், நெகேமியா புஸ்தகத்தினுடைய துவக்கம் ஒரு ஜபம், அந்த புஸ்தகத்தினுடைய முடிவு ஒரு ஜபம். அப்போ துவக்கமும் முடிவும் ஜபமாக வச்சிருந்த இவன் எந்தெந்த விதத்திலலாம் ஜபம் பண்ணினான் என்பதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. எத்தனை வெரைட்டியாக இவர் மட்டும் ப்ரேயர் பண்ணார் அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நான் முழு புஸ்தகத்திலிருந்தும் இதை நான் உங்களுக்கு காண்பிக்க போல, ஒரு 2 அதிகாரத்துக்குள்ளே இருந்து மாத்திரம் எத்தனை வெரைட்டியாக இவர் ப்ரேயர் பண்ணார், நீங்களும் நானும் எத்தனை வெரைட்டியில் என்ன செய்யலாம், ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க, ஆமென். சரி, இந்த வசனத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் செஞ்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த செய்தியை கேட்ட உடனே நான் உட்கார்ந்து என்ன செய்தேன் இருக்கு, நான் இப்படி வச்சுக்கிறேனே, இவங்க அண்ணனுங்கெல்லாம் வர்றாங்கன்னொடனே எந்திரிச்சு போய் என்ன செஞ்சுருப்பார், கட்டி பிடிச்சி வாங்க வாங்க வாங்கன்னு பேசிகிட்டே இருந்திருப்பார். வந்த உடனே நம்ம ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக என்ன செஞ்சுருப்பார், கேட்டிருப்பார். வந்து அப்படி விசாரிச்சுட்டே அவருடைய அரண்மனைக்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கிருவோமே. அப்படி போயிட்டு இருக்கும் போது விசாரிக்கிறாரு, இவங்க என்ன செய்கிறாங்க, ஷாக்கிங் நியூஸாக தூக்கி போடுறாங்க, நம்ம ஊர் இடிஞ்சு கிடக்கு, நம்ம ஊரில் அலங்கம் எப்படி இருக்குது,
விழுந்து கிடக்கு. இதெல்லாம் கேட்ட இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நெகேமியா என்ன பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நெகேமியாவுக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, ஒருவேளை இதை விஷுவலைசேஷன்ல அப்படியே உங்க மைண்டுக்குள்ள கொஞ்சம் கொண்டு வாங்க, அவங்க ரூம்குள்ள ஒரு பெரிய நம்ம வீடு மாதிரிலாம் கனவு கண்ட ஒரு பெரிய அரண்மனை, அதில் நிறைய இடங்கள் அப்படியே சுற்றி இருக்குது, நடுவில் நிறைய சேர்ஸ் இருக்குது, பெரிய சோஃபாஸ் மாதிரி போட்டிருக்கு. இவங்க அப்படியே நடந்து தான் அண்ணனை தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு. பேசிட்டு வரும்போது இந்த ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை சொல்லும்போது, அவங்க சேர்கிட்ட வந்த உடனே முதல்ல உட்காந்தது யாராக தான் இருக்கணும்? இந்த செய்தியை கேட்ட உடனே சாதாரண இப்படி சொல்கிறேன்னே, அப்படியே தொம்புன்னு எங்கே விழுகிறான், அப்படியே சேரில் உட்கார விழுந்து வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல அவன் உட்கார்ந்து என்ன செய்தானா, இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்க சகோதரனும் நண்பர்களும். இவன் அழ ஆரம்பிக்கிறான். அதாவது ஒரு அன்பாய் அளவலாகி கொண்டிருக்கிற ஒரு சூழல் என்ன சூழலாக மாறுது அப்படின்னு கேட்டால், ஒரு துக்கம் நிறைந்த சூழலாக என்ன செய்யுது, மாறுது. இப்போது நம்ம வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டு நம்ம அழ ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஓன்னு ஒப்பாரி தான் என்ன செய்யும் இருக்கும். நானும் இந்த மாதிரி துக்க செய்தியை கேட்டு அழ ஆரம்பித்தவங்கள பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி செஞ்சிட்டிங்களே, உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, அப்படிலாம் என்ன செஞ்சிருவோம், கேட்டுருவோம். இவன் வந்து இந்த துக்கமான செய்தியை கேட்டு உட்கார்ந்து அழுதான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய அழுகை அழுகையாக முடிந்து விடவில்லை, அது என்னவா மாறுச்சு, ஜெபமா மாறுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு கண்ணீர் வர வைக்கிற ஒரு சூழல் வந்தால், அது உங்களை ஜெபத்துக்கு நேராய் நடத்துகிறதா அல்லது துக்கத்துக்கு நேராய் நடத்துகிறதா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். நல்ல நல்லா கவனிக்கணும். அழுகை துக்கம் இதெல்லாம் ஒரு செய்தி ஒரு துர்ச்செய்தியை கேட்கும் போது வரும், ஆனா அது உங்களை எதுக்கு நேரா நடத்துது அப்படின்றது தான் நீங்க வெற்றியா தோல்வியா மாறுறீங்களா அப்படின்றதுக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சூழல் உங்கள் இருதயத்தை பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்துல நடக்கிற ஒரு காரியம், யாரோ ஒருத்தர் வந்து உங்களை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னே வச்சுக்கிறோமே, நம்ம என்ன செய்வோம், தேம்பி தேம்பி அழுவோம், அழுவோம் அழுவோம், அழுதுகிட்டே இருப்போம், நாளெல்லாம் அழுவோம், தலையணை இதில் வேற வசனம் போட்டுக்கிறோம், என்னன்னா என் தலையணையை என்ன நினைக்கிறேன், கண்ணீரினால் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருப்போம். அப்புறம் சொல்லுவோம், எனக்கு ஜபமே வரலை, என்னவே வரலை, இதில் என்ன மட்டும் வந்துடணும், ஆசீர்வாதம் மட்டும் வந்துடணும். நான் சொல்கிறேன், ஜபம் வரணும், கண்ணீர் வந்துட்டா அதுக்கப்புறம். ஆமென். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஜபம் பண்ணி கண்ணீர் விட தெரியலன்னா, கண்ணீர் வரும் போது என்ன பண்ணிடுங்க, சொல்லியிருக்கேன்னா இல்லையா. அதாவது ஜபம் பண்ண சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜபத்தில் உட்காந்து சில பேர்லாம் அப்படியே தாராதாரியாக கண்ணீர் ஊற்றுறாங்க பிரதர், எனக்கு என்ன வரவே மாட்டேங்குது, கண்ணீரே வரமாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிற பெஸ்ட் ஐடியா இது தான், உங்களுக்கு ஜபம் பண்ணி கண்ணீர் வரலன்னா கண்ணீர் வரும் போது என்ன பண்ணிடுங்க, பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா அழுது இந்த சென்டிமெண்ட்டோட சேர்த்து ஜபத்தை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன். இங்கே நடக்கிற சம்பவம் என்னென்னா, இதுதான் நடக்குது, ஆனால் இது உண்மை, இவனுடைய மனதை பாதிக்கிற ஒரு சம்பவம், ஆனால் இவன் ஜபம் பண்ணது அந்த சம்பவத்துக்காக தான். அல்லேலூயா. இவன் மனசை எது பாதிச்சதோ அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே ஜபமும் கண்ணீரும் மிகவும் வலிமையானது. அல்லேலூயா. சொல்லுங்க, கண்ணீரும் ஜபமும் சொல்லுங்க, எது எதுவும், கண்ணீரும் ஜபமும், இதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பவர் இருக்குது. அல்லேலூயா. பைபிளில் ஆகாரை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆகார் வந்து ரொம்ப எப்படி கிடையாது, பரிசுத்த வாட்டின்லாம் சொல்ல முடியாது. ஆகார் ரொம்ப ஒரு ஜப வீராங்கனைன்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா பைபிளில் இவன் பிள்ளை சாகும் போது கூட என்னன்னு தான் சொல்கிறான்னா, என் பிள்ளை சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு தான் சொன்னாலே ஒழிய, ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு என்ன செய்யலை, சொல்ல கிடையாது. அவள் ஜெபம் பண்ணான்னு பைபிளில் எங்கேயுமே என்ன செய்யலை, போடப்படலை. ஆனால் அவள் அழுதாள்னு இருக்கு. என்னன்னு இருக்கு, அவள் அழுதான் இருக்கு. நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு ஜெபமே பண்ண தெரியாட்டியும் நீங்கள் அழுதா இறக்கப்படுற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆகாரத்தை இறங்கி வந்துட்டு அவர் ஆகார விசாரிக்கிறார், ஆகாரே என்ன பண்ணுற,
என்னாச்சு உனக்கு இங்க? என் பிள்ளை என்ன செய்கிறது, சாக போகிறது, அதை என்னால் பார்க்க முடியல, அழுதுகிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் என்னத்தை காண்பித்தாராங்க? ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் முதல் முறையாக ஆண்டவருடைய பெயரையே இவ என்ன செய்கிறா, சொல்றா. சொல்லும் போது என்னன்னு சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படி. அதனால என்ன அர்த்தம்னா, என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லி ஏல் ரோயின் பேர் வச்சாலாம். அல்லேலூயா. என்னை காண்கிறவரை நான் கண்டேன். அப்ப அது வரைக்கும் யாரும் தெரியாது இவளுக்கு, ஆண்டவரே தெரியாது. ஆபிரகாமுக்கு மனைவியா இருந்திருக்கலாம், ஆனா ஆபிரகாமின் ஆண்டவரை அவள் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, அழுதாள். அந்த கண்ணீரை பார்த்து ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆமென். உங்க கண்ணீருக்கு வல்லமை உண்டு. அதுக்காக எப்ப பார்த்தாலும் ஊத்துனீங்கன்னா சீக்கிரத்துல கண்ணு குருடாயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. எனக்கு தெரு சில பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அழுது 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 ஜெபம் பண்ணி தன்னுடைய வயதான நாட்களில் அவருடைய கண்கள் குருடாகி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த நரம்பு நாளங்கள்லாம் என்ன செஞ்சிடும், அப்படியே வீக் ஆயிரும். அதனால அழனும், தண்ணீர் விட்டாலும் எப்படி தான் விடணும், தேவைக்காக விடணும். அலையலூயா சொல்லுங்க. அலையலூயா. வீப்பிங்கை பற்றி இன்றைக்கி நான் கொஞ்ச நேரம் இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு கமெண்ட்ரியில் எப்படியா போட்டிருக்குது என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வீட்டில் யாராவது செத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக அழும்போது டம்ளர் வச்சு பிடிப்பாங்களாம், பாத்திரம் வச்சு எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்குறோம் அப்படின்னு. அந்த கண்ணீரை பிடிச்சி அதை அவங்க சவத்தோடு என்ன செய்வாங்களாம், புதைச்சிருவாங்களாம், ஏன்னா இவங்களுக்காக எவ்வளோ அழுதுருக்குறோம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் ஏன் துருத்தியில் என்ன செஞ்சுருக்கிறேன், வச்சிருக்கிறேன்னா என்ன அர்த்தம், நீ ஏன் பிடிக்க வேணாம் உன் கண்ணீரை, நான் என்ன செஞ்சுருக்கிறேன், பிடிச்சு வச்சு கணக்கு வச்சிருக்கிறேன்றார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க ஜூயிஷ் பெண்கள் வந்து, பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெண்களுக்கு அந்த அளவுக்கு என்ன இல்லை, சுதந்திரம் கிடையாது. அந்த மாதிரி தான் யூத பெண்மணிகள், அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம புருஷன் பண்ணுற அட்டகாசம் தாக முடியாமல் வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்களாம், அழுவாங்களாம். அழுகிறத என்ன பண்ணி வைப்பாங்களாம், ஒரு அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சு என்ன செய்வாங்களாம், பிடிச்சி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் இப்படி கண்ணீர் விட வச்சுட்டிங்களே, பிறந்தாலும் பெண்ணை என்ன செய்யக்கூடாது, பிறக்கக்கூடாதுன்னு நம்ம பழமொழி கிடையாது. எங்கே இருக்குன்னா யூதர்களே பண்ணி வச்சுருக்காங்க, பெண்களாக பிறக்கிறது சாபம் அப்படின்னு. ஆனால் தேவன் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற உயிரோடு எழுந்தபோது முதல்ல யாருக்கு தான் தரிசனமானார் சொல்லுங்க. அதாவது ஜூயிஷ் கஸ்டமில் பெண்களை வந்து அவ்வளோ கீழே வச்சுருந்த போது இயேசு அவர்களை உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இயேசுடைய மினிஸ்ட்ரியில் முக்கியமாக இருந்ததெல்லாம் யார் தான் இருந்தா, 4 பெண்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களை தேவன் முக்கியஸ்தர்களாக வச்சிருந்தார். எப்படி வச்சிருந்தார்னு எனக்கு தெரில. இங்கே ஒரு 12 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 பேர் பொருளாதாரத்தில் அள்ளி கொடுத்து தாங்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர் வச்சுருந்தார். அல்லேலூயா. இயேசுவோடு கூட அந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளை, உங்கள் கண்ணீரை தேவன் காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பைபிளில் ஆண்கள் அழுததாக சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் மிக குறைவு. ஆனால் அந்த குறைவான சம்பவங்களில் அவர்கள் அழுத இடங்களிலெல்லாம் தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இவன் ஒரு கவர்னராக இருந்தோம், ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவனாக இருந்தோம், பெரிய பணக்காரனாக இருந்தோம், இவன் அழுகிறான் அப்படின்னா 2 காரியம்தான் அதுக்கு காரணம். நல்லா கவனிக்கணும். அழுகைக்கு 2 காரியம்தான் உண்டு. ஒன்று என்னது, துக்கம். என்னது, சரி. 2வது கண்ணீர் எப்போ வரும் சொல்லுங்க பாப்போம். இயலாமையின் வலி. என்ன வலி? இயலாமையின். இன்னடிக்யூட்டாக ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணும்போது அழுவான். நம்மளால் இதை என்ன செய்ய முடியலையே, செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது அவன் என்ன செய்வான், அழுவான். இப்போ நெகேமியா அழுகிறான் அப்படின்னா ஒரு பக்கம் அவனுக்கு என்னது, துக்கம். இன்னொரு பக்கம் என்னால் என்ன செய்ய முடியும்னு தெரியலையே அப்படின்ற ஆதங்கம் அவனுக்குள்ள. இவன் அழுகிறான். அந்த அழுகையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அழுது ஜெபிக்கிறது ஒரு பைபிள் பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயர். ஆமென். அது எப்போ ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால், எப்போ பார்த்தாலும் இதுக்கு ஜெபிக்கக்கூடாது. இப்படி எப்போ ரொம்ப இருதயம் உடைக்கப்படுதோ அப்பெல்லாம் அந்த ஜெபத்தை போட்டுறணும். ஆமேன் சொல்லுங்க பாபோ. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான, திடீர்னு உங்கள் வீட்டில் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார், அங்கே போய் நல்லவர் அப்படின்னு விசுவாச வீராங்கனை மாதிரி காட்டினீங்கன்னா வீட்டில் எல்லாரும் என்ன செய்வாங்க, கல் எடுத்து அடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சு தான் ஆகணும், அங்கே போய் 2 கண்ணீர் விட்டு தான் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருந்தாலும் கண்ணில் என்ன இருக்கணும்,
சொல்லுங்க. இயேசு வந்து லாசர் வீட்டுக்கு போகும்போது இயேசு உயிரோடு எழுப்ப போறாருன்னு தெரியுமா தெரியாதா? ஆனால் இயேசு என்ன செஞ்சாருன்றிருக்கு. நம்ம பாதி பேர் சொல்லுவோம் இயேசு வந்து மரியாளை பார்த்து அழுதார், மார்த்தாளை பார்த்தார், யாரை பார்த்து அழுதாரோ, சாவு விடுனோன்னு இயேசு என்ன செஞ்சார், அழுதார். ஏன்னா பழையற்பாட்டில் சொல்லி வச்சிருக்கிறார், அழுகிறவர்களோடு என்ன செய்யுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இயேசு ஏன் அழுதார்னா அழுகிறவர்களோடு அழுங்கள்னு பழையற்பாட்டில் என்ன செஞ்சுருக்கு சொல்லியிருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்காக அழுதுகிட்டு இருக்கிறவங்களோட என்ன செஞ்சார், அழுதார். அல்லேலூயா. ஆனால் இயேசுக்கு தெரியும் என்ன செய்ய போகிறேன்னு, உயிரோடு எழுப்ப போகிறேன். ஆமென். அவருடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள நம்மளோட துக்கத்தை அவர் ஷேர் பண்றார். பைபிள்ல ஏசாயா 63 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் என்ன செய்யப்பட்டார்ன்றிருக்கு, நெருக்கப்பட்டார்ன்றிருக்கு. நீங்க நெருக்கப்படும் போது நீங்க மட்டும் நெருக்கப்படுறதில்ல, ஆண்டவரும் சேர்ந்து நெருக்கப்படுகிறார். நீங்க துக்கப்படும் போது யாரும் துக்கப்படுறாரு. இப்ப நான் அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, 63:9 வாசிங்களேன். ஏசாயா 63:9, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு போதும். நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் என்ன செய்யப்பட்டார் சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க, நான் நெருக்கப்படும் போது, சத்தமா சொல்லுங்க, நான் நெருக்கப்படும் போது இயேசுவும் நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா. நான் துன்பப்படும் போது இயேசுவும் துன்பப்படுகிறார். நான் கண்ணீர் விடும் போது இயேசுவும் கண்ணீர் விடுகிறார். இப்ப நெகேமியா அழுதான் அப்படின்னா இவனுடைய அழுகை இப்ப யாரை பாதிக்கிறது, தேவனை பாதிக்கிறது. இப்ப இவன் ஃபீல் பண்ற துக்கம் யாருடைய இருதயத்துல இருக்குது? நான் எப்படி சொல்றேனே, ஒன்று இது நெகேமியாவின் துக்கமா எனக்கு தெரியல. இப்போ நெகேமியா அழறதுக்கு காரணமே அவனுக்குள் இருக்கிற தேவன் என்ன செய்கிறார், அழுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய துக்கம், எ ஸ்பிரிச்சுவல் சாரோ நமக்கு தேவை சில நேரங்களில். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னா சும்மா ஜபம் பண்ணால் போதாது. ஒரு அலங்கம் கட்டப்படணும், ஒரு தேசத்தில் ரட்சிப்பு வரணும்னா சும்மா ஜபம் பண்ணால் போதாது. அங்கே என்ன ஜபம் தேவை, கண்ணீரின் ஜபம் தேவை. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமேன். பைபிளில் கண்ணீரோடு ஜபித்த வேற யாராவது சொல்லுங்க பாப்பா. சீக்கிரம் அண்ணாள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பொதுவான ஒன்று, எசேக்கியா ராஜா கண்ணீரோடு ஜபித்தான், வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அண்ணாள் கண்ணீரோடு ஜபித்தாள், அவள் ஜபம் வாயிலிருந்தே வெளியே வரல, ஆனால் கண்ணீர் மட்டும் கண்ணில் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவருடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. செஞ்சாரா? ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். ரெண்டாவது ஒரு ஜபம் இருக்கிறது, அந்த அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என்ன பண்ணாரா நெகேமியா? சில கேட்டபோது உட்கார்ந்து அழுது என்ன செஞ்சாரா, சில நாளாய் துக்கித்து உபவாசமும். பைபிள்ல எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் பயந்தார்களோ, எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் பாவம் செய்தார்களோ, எங்கெல்லாம் தேவனுடைய கரம் வந்தால் ஒழிய எங்களால ஒன்று செய்ய முடியாதுன்னு நினைச்சாங்களோ, அப்பெல்லாம் தேவ ஜனங்கள் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால எது முடியாதோ அதை செய்யறதுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் சொன்ன வழி என்னன்னா உபவாசம். இயேசு ஒரு நாள் மருமம் மலையிலேருந்து கீழே இறங்கி வருகிறார். இயேசுவோட 3 சீடர்கள் மேலே போயிட்டாங்க, சீனியர் சீடர்கள் எல்லாம். இந்த ஜீசஸோட பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் இருந்தாங்க, அதில் இன்னர் சர்க்கிள், அதுக்கப்புறம் அவுட்டர் சர்க்கிள் டிசைபிள்ஸ்னு இருந்தாங்க. இன்னர் சர்க்கிள் டிசைபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க 3 பேர் இருந்தால் இந்த 9 பேரும் எல்லாம் செஞ்சுருவாங்க. ஆனால் இவங்க 3 பேரும் இல்லை அப்படின்னா இந்த 9 பேரால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என்ன நடந்துச்சு, ஜீசஸும் போயிட்டார், இந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு மலைக்கு மேலே போயிட்டார். மலைக்கு கீழே 9 பேரை விட்டுட்டு போயிருந்தார். இந்த 9 பேரை சும்மா விட்டுட்டு போல இங்கே கூடி வர்ற ஜனங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அனுப்புங்கன்னு விட்டுட்டு போயிட்டார். இவங்க மலையில் போய் மறுரூமாகி ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. காலையிலேருந்து ஒருத்தன் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இந்த 9 பேர்கிட்ட. என்னத்துக்காகனா தன் மகனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு.
இவனுங்களும் காலையிலேருந்து ஓட்டி ஓட்டி பார்க்குறானுங்க, அந்த பேய் என்ன செய்யலை, போகவே இல்லை. இயேசு மலையிலேருந்து இறங்கி வந்த உடனே முதல் கம்ப்ளைண்ட்டாக அவன் தான் வந்துட்டான். வந்துட்டு சொல்கிறான், காலையிலேருந்து உங்கள் சீடர்கள்ட்ட நினைஞ்சிட்ருக்கேன், என் பையனுக்கு சோகம் கொடுக்க சொல்லிட்டுருக்கேன், ஒரு பயலாலே என்ன செய்யலை முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை போட்டான். ஜீசஸ்க்கு கோபம் வந்துச்சா, மாறுபாடு சந்தி எவ்வளவு காலம் உன் கூட இருக்க போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்யணும், போகணும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லார், இந்த ஜாதி பிசாசு, அவங்க சீடர்கள் இவங்கெல்லாம் அனுப்பி விட்டு சீக்கிரட்டாக கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் எங்களால் ஓட்ட முடியல, எங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்போ சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ தான் உபவாசமே என்ன செய்ய மாட்டேங்கிற, பண்ண மாட்டேங்கிற, ஓய்வு நாளில் கூட எதையாவது என்ன செஞ்சு வந்துடுற சொல்லுங்க. ஏன்னா இயேசுவோடு இருக்கும்போது ஓய்வு நாள்லேயும் இவங்க என்ன செய்வாங்க, கதிரை பறித்து சாப்பிடுவாங்க. ஜீசஸ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சில பேர், என்ன உங்கள் சீடர்கள் வந்து ஓய்வு நாளில் கதிரை பறித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஜீசஸ் உடனே என்ன செய்வார் தெரியுமா, இவங்கள திட்டமாட்டார், சப்போர்ட் பண்ண, போ மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளன் தோழர்கள் என்ன செய்ய தேவையில்லை, உபவாசம் இருக்க தேவையில்லை, இந்த மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்போ என்ன செய்வாங்க, ஃபாஸ்டிங் மூலம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இவங்க 3.5 வருஷம் எனக்கு தெரிஞ்சு யூதர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபாஸ்டிங் 2 நாள் கூட இவங்க நினைச்சிருக்க போகிறதில்ல, ஃபுல் டே ஃபீஸ்டிங் தான் இயேசு கூட இருக்கும்போது. அதனால தான் இயேசுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டால், இவர் போஜன பிரியனும் பாவியமான மனுஷர்களோட என்ன செய்கிறார், சேர்ந்து சுற்றி திரிகிறார், இந்த மனுஷனும் போஜனை பிரியன், பிசாசு பிடிச்சவன், இயேசுவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அல்லேலூயா, நல்லா கவனிங்க. இப்போ ஏன் இயேசு அந்த இடத்துல சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறொன்றினாலும் என்ன செய்யாது, போகாது. அல்லேலூயா. அப்போது சில கைண்ட, அதாவது சில விஷயங்கள், சில பிரச்சனைகளுக்கு வெறும் ஜபம் போதாது. சொல்லுங்கள், சில பிரச்சனைக்கு வெறும் ஜபம் போதாது, கண்ணீர் ஜபம் வேணும், ரெண்டாவது என்ன வேணும், உபவாச ஜபம் வேணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வந்து உபவாசத்தை குறித்து மிக தெளிவான சில காரியங்களை வைத்திருந்தார். நீங்கள் உடனே சில பேர் இப்போ பாதி பேர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, துருபதேசங்கள்லாம் சிலது வந்து நிறைய டிவியில் வர்றது, நிறைய கேட்டு கெட்டு போயிடாதீங்க. என்னன்னு வருது அப்படின்னு கேட்டால், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, உபவாசிக்க வேண்டியதில்லை, அந்த வசனத்தை மட்டும் பிடித்து கொண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இயேசு எங்களோடு இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, அப்போ கிறிஸ்தவன் என்னவே தேவையில்லை, இயேசு எப்பயுமே கூட தான் இருக்கிறாரு, நீ நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஃபாஸ்டிங்கிற டிசிப்ளின் ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு காரணமே உங்களுக்கும் எனக்கும் சரீரத்துக்கு நன்மைக்காக. எதுக்காக? அல்லேலூயா. ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அதிக உபவாசத்தில் இருந்திருக்கிறேன், என்ன செய்திருக்கிறேன், அதிக உபவாசத்தில் இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. தன்னுடைய திருச்சபை விசுவாசிகளுக்கு அவர் சொல்றாரு, உபவாசத்தோடும் கண்ணீரோடும் உங்களுக்கு நான் ஊழியம் செய்தேன். அல்லேலூயா. அப்போ உபவாசமும் ஜபமும் புதிய ஏற்பாட்டில் ஒரு அழகான டிசிப்ளின். அல்லேலூயா. இயேசு உபவாசம் இருந்திருக்கிறார், நானும் கண்டிப்பாக என்ன செய்யணும். அதனால வருஷம் வருஷம் ஒரு தடவை 40 நாள் 3 வேளையும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். பைபிளில் இயேசு 3 நாளும் 3 வேளையும் சாப்பிடாம அவர் ஆயுசு காலத்திலேயே ஒரு தடவை தான் 40 நாள் என்ன செஞ்சார், ஃபாஸ்டிங்கில் இருந்தார். ஆமென். விசுவாசிகள் வந்து என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு கேட்டால், ரொம்ப விசுவாசத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, போகிறேன்னு சொல்லி கெட்டு போயிடக்கூடாது. மிஞ்சின நீதிமானா என்ன செய்யாத இருக்காத, அப்படி இருந்தினா காலத்துக்கு முன்னாடி நீ என்ன செய்கிற மாதிரி இருக்கும், சாகிற மாதிரி இருக்கும் அப்படின்ருக்கு. ஆமேன். பாதி பேர் இப்படி காலத்துக்கு முன்னாடி செத்ததுக்கு காரணம் இப்படி 40 நாள் 3 வேளையும் சாப்பிடாமல் இருந்தது தான். இயேசு 40 டேஸ் இருந்தார் அப்படின்னா இயேசு இருந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமேன். ஆண்டவரே இறங்கி வந்து சொன்னார்ன்னு சில பேர் சொல்லுவாங்க, வருஷம் வருஷம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார், 40 நாள் இரு, 40 நாள் இரு, 3 வேளையும் இரு. இதெல்லாம் ஆண்டவர் சில நேரம் ரொம்ப சில முக்கியமான வேலைக்காக தன்னுடைய ஊழியர்களை பக்குவப்படுத்துவதற்காக ஸ்பெஷல் என்ஹான்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது எனேபிள்மெண்ட், சூப்பர் நேச்சுரல் எனேபிள்மெண்ட்டுக்காக சில ஊழியர்களிடம் வந்து சொல்லுவார், என் கூட 40 நாள் இரு அப்படின்னு சொல்லி. அந்த நாட்கள் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆமென். அவுட்கம் பயங்கரமாக இருக்கும். நம்ம வந்து சும்மா வேலைக்கு போயிட்டு 40 நாள் நான் ஃபாஸ்டிங்னு சொல்லி ராஜேந்திரன் இப்போ கிளம்புறாருன்னு வச்சுக்கிடுவோமே, காலையிலேருந்து வண்டியில் போயிட்டு
அந்த வண்டியில் ஏற்கனவே அதை அவனில் அவிச்சு அவிச்செடுக்கிற மாதிரி இருக்கும். இவர் அதுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தார்னா என்ன செஞ்சிருவார், 40 நாளில் 20 நாளில் ஆள் அடையாளம் தெரியாது, வீட்டுக்குள்ளார போகிறதுக்கு ட்ரை பண்ணார்னா யார் நீ வெளியே போ அப்படின்ருவாங்க அக்கா. ஆமாம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உபவாசம் என்பது ஒரு வேளை அல்லது ரெண்டு வேளை, ஒரு வாரத்தில் 2 நாட்கள் ஆதி திருச்சபை உபவாசம் இருந்தது, புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். பைபிளுக்கு வந்து துணை நூலாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் டிடாக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் வச்சுருந்தாங்க, பைபிளுக்கு இன்னொரு சப்ளிமெண்ட். அந்த நூலில் என்ன சொல்லியிருக்குன்னா, கிறிஸ்தவர்கள் ஆதி திருச்சபை என்ன செஞ்சுதான், புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்ன செஞ்சாங்களா, உபவாசமாக இருந்து ஜபித்தார்கள். அல்லேலூயா. அதில் எப்படி அவங்க உபவாசம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக முஸ்லீம்ஸ் இருந்த மாதிரியே இருந்திருக்கிறாங்க. விடிய காலையிலேயே கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாள் ஃபுல்லாக 6 மணியிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க, 12 மணி நேரம் உபவாசம். சில பேர் தண்ணீர் குடிக்க மாட்டாங்க அந்த 12 மணி நேரம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா தண்ணி குடிச்சிக்கிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அது பேர் என்ன, ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது என்ன செய்வாங்க, குடிச்சிக்கிடுவாங்க. இப்படி சில பேர் உபவாசம் இருந்திருக்கிறார்கள். இது வந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. எத்தனை பேர் உபவாசமாக இருந்து ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? பாஸ்டர் இப்போ தானே வேணான்னு சொன்னீங்கன்னு நினச்சிடாதீங்க. பைபிளில் சொல்லியிருக்கு, பரிசேயர் ஆயக்காரர் என்பவருடைய நீதியை பார்க்கலாம், உங்கள் நீதி எப்படி இருக்கணுமா? பரிசேயரும் ஆயக்காரர் என்ன செய்கிறான், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுக்கிறோம், ஒருத்தலாமலும் வெந்தயத்திலும் என்ன கொடுக்குறோம், தசமம் வாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான் தன்னுடைய நீதியை. அப்போது வாரத்தில் 2 நாள் அவன் உபவாசம் இருக்கிறான்னா அட்லீஸ்ட் நம்ம 3 வேளையாவது என்ன செய்யணும், உபவாசம் இருக்கணும். ஈஸி வழி உங்களுக்கு சொல்லித்தரேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரும்போது ஃபாஸ்டிங்காக வந்துருங்க, அது 1 நாள் உபவாசத்துக்கு என்ன செஞ்சிடும், சமம் ஆயிரும். எப்படியும் 1 மணிக்கு மேலே தான் உங்களை சாப்பிட விட போகிறேன் நான், அதனால் ஞாயிற்றுக்கிழமை உபவாசமாக வந்துடுங்க. முடிஞ்சால் சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு வந்துடுங்க, அதில் ஒரு வேளை உபவாசம் ஆயிரும். புதன்கிழமை பெண்கள் ஜபத்துக்கு வரும்போது நீங்கள் உபவாசமாக இருக்கலாம். ஆண்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் 3 நாள் காலையில் ஃபாஸ்டிங் அப்படி என்ன செய்யலாம் இருக்கலாம். இப்படி ஒரு விதத்தில் ஒரு பேட்டர்ன் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா உபவாசமும் ஜபமும் சேரும்போது ஜபத்திற்கு வல்லமை அதிகமாகும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க, சாட்சியில் பார்த்தீங்கன்னா நான் ஜபம் பண்ணேன், கர்த்தர் வந்து ஜபிக்க வச்சார், அந்த ஜபத்தின் மூலமாக எனக்கு என்ன நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. அப்போது ஜபத்தில் என்ன இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் அந்த ஜபமே கண்ணீரோடு சேரும்போது, அந்த ஜெபம் உபவாசத்தோடு சேரும்போது இன்னும் அதிக வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த ஜெபத்தை, இந்த நெகேமியா செஞ்ச ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் இருக்குது, எடுத்து வாசிச்சு பாருங்க. உபவாசித்து அவர் என்ன செஞ்சாராம், மன்றாடி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜெபமும் மன்றாட்டும் அப்படின்னும் போது ரெக்கமெண்டேஷன் மாதிரி. எப்படி மன்றாட்டுன்றத வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறேன், இது வீட்டில் மட்டும்தான் நடக்கும். இப்போது என் பையன், சின்ன பையனுக்கு எதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட கேட்க மாட்டார். அவர் நேரம் எங்கே தான் போவார்னா அவங்க அம்மாட்ட தான் போவார். அவங்க அம்மாட்ட போயிட்டு என்ன செய்வார்னா, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டு நான் ரூம்குள்ளார் போகும்போது இவர் குடுக்கிட்டுன்னு ஒடியாந்துருவார். என்ன சொன்னார்னுலாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ரூம்குள்ளார் நம்ம போன பிறகு அங்கே ஒரு பெட்டிஷன் என்ன நமக்கு என்ன செய்யும், வரும் அம்மாட்ட இருந்து. என்ன அப்படின்னா, இது அவனுக்கு வேணும், இது அவனுக்காக நீங்கள் என்ன செய்யணும், செய்யணும். இதுதான் மன்றாட்டு. இன்னொரு நபருக்காக அவனை நேசிக்கிற ஒரு நபர், தான் உறவில் இருக்கிற ஒரு நபரோடு, அதாவது உரிமை இருக்கிற ஒரு நபரோடு போடுறது தான் மன்றாட்டு. அல்லேலூயா. ஏன்னா எனக்கும் என் மனைவிக்கும் என்ன இருக்குது, நல்ல ஒரு தொடர்பு இருக்குது, உறவு இருக்குது, ஐக்கியம் இருக்குது. இப்போ அவன் என்ன செய்ய, தைரியமாக என்கிட்ட சொல்லுவாள், எப்பா நீங்கள் இதை என்ன செய்யுங்க, அவனுக்கு செய்யுங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, அப்பான்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசம், இந்த பசங்க நார்மலாகவே இப்போ அம்மாக்கிட்ட தான் பாசமாக இருப்பாங்க, அப்பாவை பார்த்தா கொஞ்சம் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. அவன் என்ன செய்கிறான், அப்போது பெட்டிஷனை கொண்டு போய் அங்கே போடுறான். நானும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறதெல்லாம் எங்கே தான் சொல்லுவேன், அம்மானை இதை சொல்லியே சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக எங்கே சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், டேடி கிட்ட சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட என்ன செய்கிறேன், சொல்கிறேன். அப்போது அந்த அந்த இடையில நிற்கிற ஒரு நபர் தான் மன்றாட்டு வீரன். ஆமேன். அல்லேலூயா. இப்போ குடும்பத்தில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் நிற்கிற தாய் தான் மன்றாடுகிற நபர். ஆமேன். இப்போ அந்த தாயை போல நீங்கள் நிற்கும்போது மற்றவர்களுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உங்கள் ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமேன். எ மேன் ஹூ கேர்ஸ்
ஒரு மன்றாட்டு வீரன் யார் அப்படின்னு கேட்டா கரிசனை உள்ளவன். என்ன உள்ளவன்? கரிசனை உள்ளவன். தன்னை பற்றி நினைக்காமல் பிறரை பற்றி நினைப்பவன். அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? அவன் எப்பயுமே யாரை பத்தி நினைக்கிறான் அப்படின்னு கேட்டா இன்னொரு நபருக்காக அந்த இடத்துக்கு போகிறான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சமூகத்துல கிருபாசன தண்டையில போகும்போதெல்லாம் இன்னொரு நபருக்காக நீங்க போறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய அத்தனை ஜபத்தையும் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது யோபு யாருக்காக ஜபித்தானா? யோபு தன் சிநேகிதருக்காக ஜபித்தான். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை, இதுதான் மன்றாட்டு வீரனுடைய ஆசீர்வாதம். மன்றாடி ஜெபிக்கும் போது நீங்க உங்க காரியத்தையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு போறீங்க, ஆனா இன்னொரு நபரையும் தூக்கி கொண்டு போறீங்க. அல்லேலூயா. நீங்க சுமக்கிற நபரா மாறிடுறீங்க. ஆண்டவர் பாக்குறாரு இவன் நிறைய சுமக்கிறான், அதனால இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். அல்லேலூயா. மன்றாட்டு ஜெபம், ஜெபத்தோடு எப்பொழுதுமே எதை சேர்த்துக்குங்க? மன்றாட்டை சேர்த்துக்குங்க. அல்லேலூயா. இன்னொரு ஒரு ஜெபத்தை ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, இன்னொருத்தருக்காக என்ன செஞ்சிருக்கணும்? ஜெபம் பண்ணியிருக்கணும். இன்னொருத்தர்னே ஓகே ஓகே நான் என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், அது அல்ல. உங்கள் குடும்பத்துக்காக மாத்திரம் அல்ல, உங்கள் குடும்பத்துக்கு வெளியே தேவையுள்ள ஜனங்களுக்காக. அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இங்கே நெகேமியா முழுக்க முழுக்க தன் தேசத்தையே சுமக்கிறவனாய் மாறினான். அதனால தான் ஆண்டவர் அவனை தேசத்துக்கே தலைவனாய் மாற்றினார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சின்ன வயசில் தாசனை சண்டே கிளாஸ் எடுக்கும்போது என்கிட்ட ஒரு காரியம் சொன்னார். என்ன அப்படின்னா, நீ ஒரு மணி நேரம் டெய்லி ஜபம் பண்ணினா 30 நாள், நீ ஒரு மணி நேரம் 30 நாள் தொடர்ந்து ஜபம் பண்ணினா 30 நாள் முடியும் போது உங்ககிட்ட வந்து எனக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிற நபர் நிற்பாங்க கண்டிப்பானார். நான் 30 நாள் அப்படி ஜபம் பண்ணி பார்த்தேன். நம்ம சர்ச்சில் எனக்கு 15-16 வயசு இருக்கும் போதே ஜெபி எனக்காக ஜபம் பண்ணிக்க தம்பின்னு வந்து நின்னாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன என்கிட்ட பார்த்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா நான் வீட்டில் ஜெபம் பண்ணுறதும் காட்டில் ஜெபம் பண்ணுறதும் அவங்க கண்ணுக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் தானாக அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. நட்ராஜ் அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க, எனக்காகத்தான் ஜெபம் பண்ணிக்க தம்பி அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. நீங்கள் மன்றாடும்போது, நீங்கள் மன்றாட்டி ஜெபம் பண்ணும்போது தேவ சமூகத்தில் நிற்கிறத ஆண்டவர் பார்க்கும்போது, நான் மறுபடியும் சொல்கிறேன், எதை சுமக்குறீங்களோ அதை சுமக்கிறதுல உங்களை தலைவராக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் தான் உண்மையான தலைவர்களை உருவாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஜெபிக்கிறவன் தனக்கு மேலே ஒரு தலைவனை வைத்திருக்கிறான். அல்லேலூயா. தலைவனுக்கு கீழே இருந்து அவன் செயல்படுறதுனால அந்த தலைவர் இவனை என்ன செய்யறாரு? தலைவரா உயர்த்துகிறார். அல்லேலூயா. நீங்க அதிகமா ஜெபிக்க 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 யூ வில் பிகம் அ லீடர். அல்லேலூயா. எந்த ஃபீல்ட்லயா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறவன் தான் தலைவனா இருப்பான். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் உங்களை ஜெபிக்கிற நபர்னா நீ தான் லீடர். ஆமேன். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக என்ன செய்ய வேண்டும் வாசிங்க பார்ப்போம். 5வது வசனத்தை வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து. இங்கே நெகேமியா ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்றார், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. அல்லேலூயா. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது பரிசுத்தவான்கள் ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட அட்ரஸ் பண்ணுறதுக்கு துவங்குகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. யெகோவா தேவன் பரலோகத்தில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்க? ஆரம்பிப்பாங்க. நமக்கும் ஏசப்பா என்னென்னு சொல்லி கொடுத்தாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். அந்த 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 வார்த்தையில் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவேனா ஜெகோவா அப்படின்ற வார்த்தையை என்ன செய்கிறாரு? ஹி யூசஸ் த நேம் ஆஃப் காட். யெகோவா என்கிற பெயரை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் உங்கள் ஜபத்தில் இயேசு அப்படின்ற பெயரை அதிகம் பயன்படுத்துகிறீங்க? உங்கள் ஜபத்துலேயும் ஆராதனையிலையும் நான் சொல்கிறேன், இந்த பெயரை அதிகம் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் ஜபம் பரலோகத்துக்கு செல்லணும் அப்படின்னாலே ஒரே வழி எது தான்? த நேம் ஆஃப் ஜீசஸ் தான். அதனால தான் ஒவ்வொரு ஜபமும் ஆரம்பிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஆரம்பித்தாலும், அன்பின் பரலோக பிதாவேன்னு ஆரம்பித்தாலும், நம்முடைய திருக்குமாரனாகி இயேசுவின் நாமத்தினால உங்கள் சமூகத்துக்கு என்ன செய்கிறேன் வர்றேன். கடைசியில் ஜபிச்சு முடிக்கும் போது எப்படி முடிப்போம்? இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அப்போ ஏன் அந்த ஜபம் இயேசுவின் பெயரால் போகுதுன்னா, அந்த பெயர் தான் பரலோகத்தில் இன்னும் சொல்ல போனால் வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆமேன். அல்லேலூயா. அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார்னா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் உனக்கு என்ன செய்வேன் தருவேன், என் நாமத்தினால கேள் அப்படின்றார். ஆமேன்.
We have a confirmation from God. Amen. தேவனிடத்திலிருந்து ஒரு உறுதி கிடைச்சிருக்கு நமக்கு. என்னன்னா அவருடைய நாமத்தினால கேட்கலாம் அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு குழந்தை கூட்டிக்கிட்டு, ஒரு 4 வயசு பையனை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு அவங்க அம்மா போனாங்க. ஒரிஜினலாக இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கெலாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு பிடிச்ச அத்தனை காரியம் என்ன செய்யும் அங்கே இருக்கும். அந்த சைடு போனால் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, கேட்பாங்க, பார்க்குறதெல்லாம் கேட்பாங்க. நம்ம பாக்கெட்டில் கோடீஸ்வரனாக இருந்தால் கூட பிச்சைக்காரனாக்கி வெளியே நினைச்சிருவாங்க, அனுப்பிடுவாங்க. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுச்சா, அமெரிக்காவில் போகும்போதே அந்த பிள்ளைய வெளியவே சொல்லிட்டாங்களாம். ஒரு சேரில் உட்கார வச்சு, அதை தள்ளிட்டு போகிற அந்த சேரில் உட்கார வச்சு சொன்னாங்களாம், இன்னைக்கு உனக்கு சாக்லேட் கிடையாது. என்ன கிடையாது, உள்ளே வந்து நீ என்ன செய்யக்கூடாது, செல்லும் சாக்லேட் கேட்கக்கூடாது. அந்த அம்மா எல்லா பொருளையும் கிராசரிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க, மளிகை ஜாமான்லாம் வாங்கி அப்படியே போட்டுக்கொண்டே போனாங்க. போயிட்டே இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கட்ஸ்லாம் இருக்கிற பகுதிக்கு, சாக்லேட் இருக்கிற பகுதிக்கு வண்டி என்ன செய்து போகுது. இந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், டக்குன்னு ஏந்திரிச்சு நின்றுச்சான். ஏந்திரிச்சு நின்று, மம்மி எனக்கு ஒரே ஒரு பாக்ஸ் சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்குது சாக்லேட். நம்ம நினைக்கிற மாதிரி 1-2 சாக்லேட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, பாக்ஸ் டப்பாக தான் இருக்கும். உடனே ஒரு பாக்ஸ் எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். அம்மா சொன்னாங்களா, நான் முதல்லே சொல்லிட்டேன், உனக்கு என்ன கிடையாது, சாக்லேட் இன்னைக்கு கிடையாது, நீ உட்கார் அப்படின்ட்டு. குழந்தை உட்காந்துக்கிச்சான். என்ன பண்ணாங்க, இந்த அம்மா அப்படியே திரும்ப போய் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வரும்போது திரும்ப அந்த பகுதியில் வந்தாங்க. இந்த குழந்தை திரும்ப எழுந்திரிச்சு தான், மம்மி 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 ப்ளீஸ் மம்மி ஒரே ஒரு பாக்ஸ் சாக்லேட் அப்படின்ச்சான். உடனே இந்த அம்மா சொன்னாங்களாம், உடனே தான் முதலே வெளியவே சொல்லி அனுப்ப கூட்டு வந்தோம், பிடிச்சி உட்கார வச்சாங்க, உட்கார அமைதி அப்படின்னு. இப்போ இந்த அம்மா செக் அவுட் பண்ணுறதுக்கு பில்லு பே பண்ணுற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த லைனில் பில் பே பண்ணிக்கிட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்த குழந்தை அங்கே போனோடனே இதுக்கு தோணுது, வெளியே போயிட்டோம்னா சாக்லேட் என்ன செய்யாது, கிடைக்காது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எந்திரிச்சு நின்று என்ன பண்ணுச்சா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்துல கேக்குறேன், எனக்கு சாக்லேட் பாக்ஸ் வாங்கி தரீங்களா இல்லையா. அதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. இது கத்துனதை பார்த்தோன்னே அங்க இருந்த ஒரு கிட்டத்தட்ட 20-30 பேர் நின்றுட்டு இருந்தாங்களா, எல்லாம் ஒரே சிரிப்பு, சிரிச்சுட்டு என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, அங்க நிக்கிறவங்க அத்தனை பேரும் சேர்ந்து 23 டப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களா அந்த குழந்தைக்கு. ஏன்னா இயேசுவின் நாமத்தில் கேட்டுருச்சு, இது என்ன செஞ்சிடக்கூடாது, சோ அவங்க அம்மா வாங்கி கொடுக்கல, அங்கே சுற்றி நின்னவங்க எல்லாம் அமெரிக்காவில் நடந்த சம்பவம். இயேசுவின் பேரில் கேட்டிங்கன்னா எது வேணாலும் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பாபம். அல்லேலூயா. ஆனால் கேட்கும் போது பேர் சொல்லி கேட்க தெரியணும். ஆமேன். ஏசப்பாட ஜபம் பண்ணோன்னா இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட தெரியணும், ஏசப்பான்னு கூப்பிட தெரியணும், வெக்கப்படக்கூடாது எங்கேயும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எதை, என் ஆண்டு சொல்லிக்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும் என்ன செய்வேன், செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், அவருடைய பெயரில் வல்லமை இருக்கிறது. ஆமேன். ஒரு நானும் மோசேசனும் ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு வந்த நாட்கள், அப்போ அவர் என் கூட ஊழியத்தில் சேர்ந்து நானும் ஊழியத்துக்கு வரேன்னு வந்துட்டார், டிவி வேலையெல்லாம் விட்டுட்டு. அப்போது கேம்பஸ் குருசைடுக்கு போகிறதுக்காக நிற்கிறோம், பெரம்பலூர் ஸ்டாப்பில் நிற்கிறோம். பஸ்ஸாக வருமா வருமானு பார்த்தா பஸ் எல்லாம் சரி கூட்டமாக வருது. அந்த பொங்கல் சீசனாக என்னவோ நினைக்கிறேன், அது பயங்கர கூட்டம், எந்த பஸ்லேயுமே ஏற முடியல. நாங்கள் ஜோபம் பண்ணுறோம், ஆண்டவரே ஒரு பஸ்லேயும் ஏற முடியல, எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு என்ன செய்யணும் போகணும்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்துச்சு. கார் வந்து சொல்கிறான், மெட்ராஸ் வரைக்கும் போகிறோம், பஸ்ஸுக்கு டிக்கெட்டு காசு கொடுத்தா போதும், வர்றீங்களா அப்படின்னு கேட்டான். உண்மையாக சொல்கிறேன், மூணு பேர் நாங்கள், மூணு பேர், நான் இவர் பர்ணவாசன், மூணு பேரும் காரில் போனோம். அல்லேலூயா. அப்போல்லாம் காரில் போடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒன்றும் நமக்கு அந்த காலத்தில் கார் ரொம்ப அதிகம் கிடையாது. நான் சொல்கிறது 2000 சொல்கிறேன் நான். அப்போ காரில் போனோம். கர்த்தர் வந்து அப்படி பல நேரங்களில் நமக்கு அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் என்ன செய்வேன், செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அப்போது ஜெபமும் தேவனுடைய நாமமும் நம்ம சேர்ந்து நாம் தேவனை உயர்த்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவதாக ஒரு காரியம், அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 6 வசனத்தை வாசிங்க பாபோ. அந்த வசனத்தின் கடைசி பகுதி நான் சொல்றேன், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பிரேயர் அண்ட் கன்ஃபெஷன். நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு முறை ஜபத்துக்கு நீங்க போகும்போதும் நீங்க ஒரு காரியத்தை முக்கியமா செய்யணும் அப்படின்னு கேட்டா, நீங்க ஜபம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறீங்க, இப்பதான் பிதாவோட பேரை சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க,
ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நடக்கிற சம்பவம் என்ன? கண்ணீரோடு ஜபிக்க போறீங்க. இப்ப உபவாசத்தோடு அங்க போயிருக்கீங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு கண்ணீரோடு ஒரு சூழ்நிலையோடு போயிருக்கீங்க, மன்றாடி ஜபிக்க போறீங்க, உண்மைதான். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு காரியம் இருக்கு, என்னன்னு கேட்டா, ஆண்டவருடைய பெயரை சொல்லி துதிச்சு ஜபத்துக்குள்ள போகும்போது ஜபத்தோடு சேர்ந்து அறிக்கை இடுதல் மிக முக்கியம். அல்லேலூயா. அப்ப நீங்க கேப்பீங்க, நான் என்ன டெய்லி பாவம் செஞ்சுட்டு வரேனா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. நீங்க பாவம் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா முழங்கால் படிக்கும் போது கொஞ்சம் சிந்து ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்துற காரியம் என்ன செஞ்சேன்னு நீங்க எனக்கு காண்பீங்க. பல நேரங்களில துல்லியமா இடம் சொல்லி, இந்த இடத்துல இந்த நேரத்துல இன்னைக்கு நீ என்ன என்ன செஞ்ச, ஒரு நொடி துக்கப்படுத்துறன்னு கூட சொல்லுவார். நம்ம பெருசா பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, அந்த ஒரு நொடியை கூட ஆண்டவர் சுட்டி காட்டி, இந்த இடத்துல என்னை அசிங்கப்படுத்திட்டிய, நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன், நீ அந்த அசிங்கமான காரியத்தை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட என்ன செய்வார், இடைப்படுவார். உடனே கன்ஃபஸ் பண்ணிடுவோம், ஆமேன். வெளியே கொண்டு வராது, வெளிச்சத்துக்கு வராததெல்லாம் பெரிய பாவம். என்ன பாவம் வெளி? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன் அறிக்கை இடணும்? ஒரு பாவத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னா அறிக்கை இடுவது மட்டும்தான். ஆமேன். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப நான் ஆண்டவருக்கு முன்னாடி வெளியே கொண்டு வரல, ஆண்டவர்கிட்டையும் போய் நான் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுக்கிறேன்னா நான் பெரிய பாவி ஆயிடுவேன். ஆமென். அவருக்கு முன்னாடி வரும்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தேன், ஆண்டவரே இந்த தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல அப்படி இச்சையா பார்த்துட்டேன் மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல பொய் சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல என் எண்ணம் கெட்ட எண்ணமா வந்துச்சு, அவனை பார்த்த உடனே எனக்கு கோபம் வந்துச்சு, அவன் மேல எரிச்சலா இருந்தேன், அவனை பத்தி துர்க்காரியங்களை பேசினேன். ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி தப்பா பேசியிருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, அயலான் பேரில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கூட விசுவாசி என்ன செய்யக்கூடாதான், எடுக்கவே கூடாதான். ஒருத்தன் வந்து பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி, உனக்கு ஒன்னு தெரியுமாடி, அவ வீட்டுல அப்படி நடந்து போச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்ன வாய மூடிட்டு போ அப்படின்னு என்ன சொல்லணும், பிராது பேசப்படாது. சங்கீதம் 15 எடுத்து வாசிச்சு பாருங்க, கர்த்தருடைய பர்வதத்துல யார் ஏறுவார், வசனம் இருக்கா, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் என்ன செய்ய மாட்டான். புறங்கூறுதல்னா என்ன? இல்லாத நபரை பத்தி பேசுறது. எதை பத்தி பேசுறது? பிரதர் சாம் பிரதர் உங்களுக்கு தெரியுமா, டேவிட் அவ்வளவு மோசம் அப்படின்னு நான் போய் சொன்னேன், அது பேர் என்னது? புறங்கூறுதல். டேவிட் இருக்கும் போதே இந்த பையன் இப்படி பண்ணிட்டான் பிரதர் அப்படி சொன்னா அது பேர் என்ன கிடையாது? அவன் இல்லாதப்ப நான் ஒன்று சொன்னேன்னா அது என்னது? புறங்கூறுதல். நம்ம என்ன பண்ணுவோம், யாரும் இருக்கும் போது எதுவுமே பேச மாட்டான், அவங்க டேவிட் மாதிரி நல்ல பையன் யாருமே கிடையாது பிரதர் அப்படின்னு. அவன் போனவுடனே ஐயோ கேட்டுப்படாதீங்க, பொலபாதங்க அவன், என்ன கூத்து இதெல்லாம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யப்படாது, பண்ணப்படாது. விசுவாசிகளாக இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஐயே அப்பா நீ எப்படி மாயமாலம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே கோபம் போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் முன்னாடி நீ நிற்கவே தகுதி கிடையாது அப்படின்ட்டார், ஏன்னா நிற்கவே முடியாது அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்போ புறங்கூறுதல், அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, தோழனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது எப்படி இருக்கிறது, வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு மனசுக்குள்ளார, உனக்கு இருக்குடி, உன்னை போட்டு கொடுத்து அடி வாங்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பார்ப்போம். தோழனுக்கு என்ன செய்யக்கூடாது, தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும், அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சுன்னா ஊரில் என்னென்னமோ சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை கூட சொல்லுவாங்க, அவன் கெட்ட காரியங்களை செய்கிறான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் நீங்கள் கெட்டவர்களாக ஆகக்கூடாதுன்னா தயவுசெய்து பேசக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிராமத்தில் இதெல்லாம் நடக்கும் இல்லக்கா, பக்கத்து வீட்டில் அப்படி நடக்குது, சொல்லிடுங்க, அம்மா அந்த வீட்டு கதையை என்கிட்ட என்ன செய்யாத, பேசாத, நமக்கு தேவையே இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கதை, அவனை பற்றி நல்ல, அவனுக்கு வேணால் நான் போய் சுயிச்சம் சொல்கிறேன், ஆனால் அவனை பற்றி கெட்ட காரியம் எனக்கு தேவையே, முடிஞ்சால் நான் நல்ல காரியம் சொல்லிக்கிறேன், ஆனால் கெட்ட காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நீ கேட்க மாட்டேன். ஏன்னா வேதம் சொல்கிறது இதெல்லாம் பாவம். ஆமேன். அந்த வசனம் சொல்கிறது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ என்ன செய்கிறான், கணம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட அப்படின்னா, சில பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அந்த பாவங்கள் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும். அல்லேலூயா.
அறிக்கையிடுங்க. ஒவ்வொரு ஜபத்திலையும் அறிக்கையிடு, ஜபம் பண்ணுங்க. உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா பதில கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? இன்னைக்கு தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்துல கேட்க போறோம், ஆண்டவரே ஜபத்தை பத்தி நான் அஞ்சு காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று கண்ணீரின் ஜபம், ரெண்டாவது உபவாச ஜபம், மூன்றாவது மன்றாட்டு ஜபம், நாலாவது ஜபமும் தேவனுடைய நாமமும், தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துற ஜபத்துல, ஐந்தாவது என்னது பாவ அறிக்கை, கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ், பாவ அறிக்கை செய்தல். நம்ம பாவம் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. எது பாவம் அப்படின்னு நீங்களா யோசிச்சு பாருங்க. இது வேண்டான்னு உலகத்திலேயே ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அதை நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோன்னா அது என்னது? பெரிய பாவம். உலகத்தானுக்கு தெரிகிற நீதியை விட ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன செய்யணும்? அதிகமாக தெரியணும். அல்லேலூயா. அதனால் பாவம் செய்யாதிருங்கள், பாவ அறிக்கை செய்து ஜபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து நெகேமியாவிலேருந்து பல காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரின் ஜபம், உபவாச ஜபம், இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு வேளை அல்லது மூன்று வேளை உபவாசமாக இருந்து ஜபித்து பாருங்கள். உங்கள் உபவாச ஜபத்தில் கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்துவார். இந்த வாரம் முழுவதும் மற்றவர்களுக்காக மன்றாடி ஜபம் பண்ணுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஜபம் பண்ணும் போது ஆண்டவருடைய நாமத்தை அதிகம் பயன்படுத்துங்க. ஒருவேளை எல்ஷடாய் அப்படின்ற நாமத்தை பயன்படுத்துறீங்களா? அந்த நாமத்தை பயன்படுத்துங்க. சர்வ வல்லவர் இயேசுன்னு சொல்லுங்க. எல்ஷடாய் ஜீசஸ், யூ ஆர் எல்ஷடாய்னு சொல்லுங்க. நீங்கள் சர்வ வல்லவர்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரை துதிச்சு ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியம், அறிக்கையிடுங்கள், பாவ அறிக்கை செய்து ஜபம் பண்ணுங்கள். பாவ ஒரு பாவத்தையும் உள்ளே வைக்காதீங்க. தயவு செய்து எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருங்க. வெளியேற படாதது எல்லாம் பெரிய பாவமாயிரும். அதனால வெளியரங்கமாக்கப்படாத பாவங்களா இல்லாம எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இல்லாட்டி ஆண்டவர் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அன்றைக்கு அது நமக்கு அசிங்கமா இருக்கும். தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்துல இன்றைக்கு பிதாவே உடைய பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில இயேசுவின் நாமத்தினால அப்பா ஜபத்தை குறிச்சு கேட்டது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதை அபியாசப்படுத்த எங்க வாழ்க்கையில அதை கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த சிறு பெண்ணுக்கு இருந்த அந்த விசுவாசம் ஆண்டவர் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வாரம் எங்கள் பிள்ளைகள் உங்கள் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து மன்றாடி ஜெபித்து பாவ அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டவரே ஒரு பெரிய வல்லமை அவர்கள் காண்பார்களாக. இந்த மாதத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்க வேண்டுமான்றார். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்வீராக. என் தேவன் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதியும், போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதியும், அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதியும், வியாதியும் உடைய பிள்ளைகளோட விலக்கி போடும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இம்மீதயத்தோடு போனேன்.